நீங்க உங்க குடும்பத்துக்கு மாத்திரம் தலைவர் இல்ல இந்த ஊராருக்கும் தலைவர் அத மறந்துடாதீங்க நீங்க செய்த குற்றத்தை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டானா உங்களை சந்தி சிரிக்க வச்சிருவாங்க அவ்வளவுதான் மக்கள் பெரிய மக்கள் எனக்கு தெரியாதா நான் சொன்னதை கேட்டுட்டு ஓட்டு போடுற ஆட்டு மந்தைகள் தானே பெருசா பேசுறியா உங்களுக்கு ஓட்டு போட்டதுனாலயே அவங்க ஆட்சி மந்தி ஆயிட்டாங்களா உங்க லஞ்ச ஊழலாம் மக்களுக்கு தெரிஞ்சு அவங்க சீர் எழுந்தாங்கன்னா சிங்கங்களா மாறி உங்களை சின்னாபினப்படுத்திருவாங்க ஜாக்கிரதா நீ அளவுக்கு மீறி பேசுற நீ வீட்டு வேலைக்காரன் ஜாக்கிரதா உங்களுக்கு மட்டும் வேலைக்காரன் நீங்க நான் இந்த ஊராருக்கு வேலைக்காரன் தான் ரெங்கா என்ன எழுதி பேசுற எனக்கு தேவையான கட்டி அனுப்பேன் இல்லன்னா எட்டி உழப்பேன் எதமா நான் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டேன் நீங்க திருந்தல உங்க உண்மையெல்லாம் ஊராட்சி சொல்லிடுவேன்
ஊராளை ஏமாறவே இனி நான் தயாரா இல்ல கடைசியா சொல்லிட்டேன் ஆமா லோ கணக்கா கணக்கா அவன் கணக்கா பேசிட்டு போறோம் நீங்க என்ன கணக்கானா அது சரியா நான் பணம் வாங்குனதையும் பார்த்துட்டான் போல இருக்கு அதான் இவ்வளவு தூரா பேசிட்டு போறான் அவன் ஒரு பைத்தியக்காரங்க பதவி இருக்கும் போதுதானங்க பணம் சம்பாதிக்க முடியும் இப்படி நந்தியா குறுக்க வந்து நின்னு தடுக்கறானே அவன் நந்தியா நின்னானா சிவனா மாதிரி எழுச்சிடுவையா
கர்ணய்யா கூப்பிட்டீங்களாமே, என்ன விசேஷம்? விசேஷம் இல்லாம கூப்பிடுவேன் அட்டுவனார் ஐயா. குமாரி பங்கதி இருக்கு, அத ஆடுறதுக்கு ஆண்டவனார படைக்கப்பட்ட ஆடல் அழகி, பரதநாட்டியத்துக்கு இலக்கணம் வகுத்த இன்ப வள்ளி அப்படின்னு நம்ம சேர்மன் நாகலிங்கம் பிள்ளையா குமாரி பங்கஜத்துக்கிட்ட சொல்ல சொன்னாரு. அவரோட ரசனைக்கு அடையாளமா இந்த அன்பளிப்ப பங்கஜத்துக்கிட்ட கொடுக்க சொன்னாரு. ராத்திரி 10 மணிக்கு மேல அவரே நேர்ல சந்திச்சு மீதி விஷயத்த சொல்லுவாரு. காரணம் மாமா, உமக்கே இந்த சாக்கட புத்தி. இந்த படத்தை அந்த நாகலிங்கத்துக்கிட்டயே திருப்பி கொடுத்துடுங்க. இந்த பங்கஜத்தை யாரும் வேலை பேச முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. பெரிய மனுஷன், சின்ன புத்தி. வாங்க சித்தப்பா. ரொம்ப நல்லவரா இருந்தாதான் ஆபத்து சித்தப்பா. தூக்குங்க, வீட்டுக்கு கொண்டு போய் வைத்தியம் பார்க்கலாம். சரி. ஏமா கவலைப்படுற, கவலைப்படாத, இன்னும் 1 மணி நேரத்துக்கெல்லாம் மயக்கம் தெரிஞ்சிடும். பாரு, நான் சொன்ன மாதிரி மருந்தெல்லாம் கொடுத்துறியா? நம்ம கட்டு ஒரே கட்டுதான், அவ்வளவுதான், காயமெல்லாம் நல்லா ஆறிடும். நான் வர்றேன். வர்றம்மா, நட்டுவரே வர்றையா? செந்தில் நாரம், செந்தில் நாரம், கவலைப்படாதீங்க, நீங்க நினைக்கிறது நிச்சயம் ஒரு நாளைக்கு நடக்கும். ஆனா நீங்க பேசினா எனக்கு சிரிப்பு வருது. சிரிப்பெல்லாம் இருக்கட்டும்,
வந்த காரியத்தை சொல்லுங்க. கர்ணன் பையல அனுப்புனேனே, நான் ஒண்ணு சொல்லலையா? கர்ணன் தானே, அவரும் கர்ணம் போட்டு பார்த்தாரு. நாங்க நல்ல புத்தி சொல்லி அனுப்பிச்சமே. கரெக்ட். யாருகிட்ட எப்படி படுகிறதுன்னு அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. புத்தி கட்டப்ப. ஆமாமா, புத்தி கட்டவன் தான். ஏன்னா அவன் பழகிற இடம் அப்படி. செந்தில்நாதம், உங்க தொழிலுக்கு கோபமே வரப்படாது. சேர்மன் சார், எங்க தொழில் கலை தொழில், உங்க தொழில் கலைய விலை பேசுற வெக்கம் கெட்ட தொழில். சவா பங்கஜம், சரியா சொன்ன. இந்த ஒரு வார்த்தையில நான் அப்படியே சுண்டு சுள்ளாகி டிஞ்சு திவாங்கி சுட்டடின்னு கீழே வந்துட்டேன். பங்கஜம், உனக்கு என்ன வேணும் சொல்லு? காஞ்சிபுரம் சேர வேணுமா, இல்ல பனாரஸ் பட்டு வேணுமா? வசந்த காலத்துல பேச வேண்டிய காதல் வசனங்களே வாழ்க்கையின் மாலை நேரத்துல பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லையே, காலங்காலமா எந்த பயலுக்கு இந்த விஷயத்துல வெக்கம் இருந்தது? எனக்கு இருக்கிறதுக்கு. இந்த பங்கஜம் உழைச்சி பிழைப்பாளை தவிர உடலை விட்டு பிழைக்க மாட்டான். பங்கஜம், அனாவசியமா ஏன் என்ன பகைச்சுக்கிற? நான் மனசு வச்சேன்னா இந்த வட்டாரத்துல என்ன வேணும்னாலும் நடக்கும். வா, இப்படி உட்கார்ந்து பேசு. பங்கஜம், இவன் எப்படி இங்க வந்தான்? வழியில அடிபட்டு கிடந்தாரு, நாங்க கொண்டு வந்து சிகிச்சை பண்ணோம். பங்கஜம், இவன் ஒரு அயோக்கியன், என் தங்கையை கையை பிடிச்சி வீழ்த்தாங்கிறதுக்காகத்தான் இவன் நான் உடைச்சி வெளியே பிடிச்சு தள்ளுனேன். இவனுக்கு நீ ஆதரவு கொடுத்த அது ஏன் சொன்ன விஷயம்? அதுல தலையில உங்களுக்கு கிடையாது. பங்கஜம், இந்த நாகலிங்கத்தை பகைச்சுக்கிட்டு இந்த கிராமத்துல யாரும் வாழ்ந்ததில்ல, வாழ விட மாட்டேன். நீ எப்படி வாழ பாக்க. நன்றி இல்லாத இந்த உலகத்துல உங்க ரெண்டு பேரையும் நான் நன்றியோட மொத்த உருவமா பாக்குறேன். மனுஷனுக்கு மனுஷன் செய்யற ஒரு சின்ன உதவிக்காக ஏங்க இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசணும்? போதுங்க, சரி படுத்துக்கங்க. இல்லைங்க, பெக்கூர் போர் மேலே படுத்திருந்த எனக்கு இந்த மெத்த என் உடம்ப உறுத்துது. அதோட எங்க முதலாளிக்கு நான் இருக்க தெரிஞ்சா உங்களுக்கு கஷ்டம் கொடுப்பாங்களோன்னு அந்த பயம் வேற என் மாச உறுத்துது. இன்னுமா அந்த பாவிய முதலாளின்னு கூப்பிடுறேன். என்ன செய்யுங்க, அப்படி அழைச்சே பழகி போன நாக்கு மாத்திக்க முடியலையே. முதல்ல அவன் மேல இருக்கிற நல்ல எண்ணத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு மாத்திக்க. பங்கஜம், நான் கொஞ்சம் வயல் பக்கம் போயிட்டு வரேன், ஜாக்கிரதையா பாத்து. அப்ப நானும் வரமா. எங்க போறீங்க? என்னமா இப்படி கேக்குறீங்க? சும்மா இருந்தா சோறு. உங்க ஒருத்தருக்கு தானா இங்க சோறு இல்லாம போச்சு? அம்மா, நான் என் உழைப்புல வாழ விரும்புறேன். சரி, அப்படின்னா எங்க தோட்டத்திலே வேலை செய்யுங்க, அங்கே தங்கிடலாம். அம்மா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு, ரொம்ப நன்றிமா. நான் இன்னைக்கே வேலைக்கு போறேன். கொஞ்சம் இருங்க. என்னமா? உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், உண்மைய சொல்றீங்களா? கேளுங்க. நாகலிங்க உங்க மேல ஒரு அவதூறு சுமத்தி இருக்காரே, அது உண்மையா? அம்மா, மனசுக்கு தெரிஞ்ச உண்மைகளை எல்லாம் சில சமயம் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா மத்தவங்க அதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. புரியுதுங்க, அடுத்தவங்க மானமா வாழணுங்கிறதுக்காக நீங்க அவமானப்பட்டு வாழணுமா? அம்மா, அவங்க பெண்ணு, நான் ஒரு ஆண், நான் எதையும் தாங்கிக்கலாமா? தாங்க வேண்டியதை தான் தாங்கிக்கணும், தாங்க கூடாததை ஏன் தாங்கிக்கணும்? நீங்க எல்லாம் ஊமையா இருந்துட்டா நாகலிங்கம் மாதிரி ஆளுங்களோட பொய்யெல்லாம் நாட்டுல உண்மையாயிடும். நீங்க நல்லவரா மட்டும் இருந்தா போதாது, வல்லவராவும் இருக்கணும். அப்பதான் உலகம் உங்களோட ஒத்துழைக்கும். அதாவது நான் மாறினா மட்டும் போதாது, மாத்திரம் மாத்திரை.
இளவண்ணா லாரி ஒண்ண தயார் பண்ணி அதுல நம்ம சாமான்கள் எல்லாம் அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கணும் புரிஞ்சதா சரிங்க வீராசாமி டேய் இளவண்ணா அதான பங்கையத்தோட மாடு ஆமாங்க போய் இழுத்துட்டு வாங்கடா அபராதம்ங்களா இப்படிப்பட்டவங்களை மாத்துறதுக்காக நான் இப்படி மாறி இருக்கேன் நான் ஒழுங்காத்தமா மாறி இருக்கேன் ஐயா உங்க மாட்ட பிடிச்சு போங்க சரி தம்பி ரங்கா உன்னை வளர்த்த எஜமானுக்கே துரோகம் செஞ்சவரடா நீ யார பார்த்தா கேக்குற நான் பல பேருக்கு ஏணியா இருந்திருக்கேன்டா ஏன் நீ எட்டு உதைக்கிற பழக்கம் எனக்கு இல்லடா புரியுதாடா என்ன நீ டா போட்டு பேசுற எப்படி குடுக்கறியோ அப்படி வட்டியோ திருப்பி வாங்கிக்குவேன் அப்படியா உன்னை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கிறேன் முதல்ல அவன்களை போய் கவனி வாங்கடி கொடுக்கறியா இல்லையா என்ன வெட்டி வெட்டி போட்டாலும் சரி நான் தாலியை மட்டும் தரமாட்டேன் சாக துணிஞ்சிட்ட போல் இருக்கு ஆமா மச்சா சுமங்கல்யாவை சாகரத்துல சந்தோஷப்படுற நீ யாரா என்ன தடுக்க இவங்களுக்கு எல்லாம் அண்ணன்டா போடுறா கிடாது வேலை மாட்டேன் நான் கேட்ட தாலிய அத நான் கேட்ட தர மாட்டேங்கிற தாலிய கட்ட வரைக்கும் தான்டா அந்த தாலியிட்ட ஒரு புருஷனுக்கு சொந்தம் அதுக்கு பிறகு மனைவிக்கு சொந்தம் மலையா நீ இன்னும் உயிரோடு இருக்கலாம் என்ன இருந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இல்லையா ஆமா மாமா கண்ணத்தை இறக்கும் போது கணவன் கல்லுதான் பொறுப்ப மறக்கும் போது புருஷன் புல்லுதான் நான் தான் கேட்கிறேன் உனக்கு இருக்கலாம் தாலி ஒண்ணு இல்ல என்ன மறந்து கொஞ்சம் ஹாயா இருக்கணும் அவ்வளவுதான் அண்ணா என் கூட செய்ய பாருங்க இருந்த பொருள் எல்லாம் அடகு வச்சுட்டாரு எலும்பு தோரமா இருக்கிற என் குழந்தைகளை பாரு மிஞ்சி இருக்கிறது இந்த தாலி ஒண்ணுதான் அண்ணா என்னடி எல்லாருட சும்மா என்னமோ கரையாளுகிறிய என்னது அண்ணா என்ன கொண்டுடுது என் புருஷன் ஒண்ணு செஞ்சிடாதீங்க பாத்தியாதா அந்த அம்மாவை கொண்டாலும் பரவாயில்ல உன் மேல தூசு கூட படக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏய் வேந்துடா வேந்துடு ஏய் உனக்காக உயிரே விட துணிதா புரிஞ்சு முகத்தை பாடுறான் பசியா துணிச்சாயுத நீ பெத்த பிள்ளைகளை பாரு இனிமே நீ குடிச்ச ஐயா இனிமே நான் சத்தியமா குடிக்கவே மாட்டேன் சத்தியமாவா ஆமா அண்ணா மேலானையா அண்ணா மேலானையா நான் குடிக்கவே மாட்டேன் சீக்கிரம் போடுற வயலுக்கு நேராச்சு வாங்கடா போறான் அப்புறம் போடாடா அஜோ செருப்பு சத்தம் ஏஞ்சி போ ஏஞ்சி போ
எப்படி அந்த செல்லாய்க்கு அந்த வாழ்வு பத்தியா நகமாட்ட ஸ்டாண்டால மாறிட்டா எல்லாம் அந்த பங்களாக்கார சிங்கப்பூர் சீமானுக்கு தான் வெளிச்சம் அவளுக்கு அந்த சீமானுக்கு என்னடி உறவு அவளுக்கு துறவுல நம்பிக்கைலடி அதுதான் கதையா ஏண்டி அம்மா பொண்ணு என்னடி அம்மா கண்ணு ஐயோ அடிக்கிற எனக்கு பின்னாடி வந்துட்டு முன்னாடி அந்த தபக்குல குதிக்கிறியே யார் வீட்டு பொண்ணு இது பட்டாளத்துக்காரு இந்த பொண்ணுக்கு பெரியப்பா அப்பா அம்மாவே ஆயக்கட்டுல எவ்வளவு போயிட்டாங்க இனிமே தங்க தரணும் தான் இவளுக்கு கதி அப்படியா ஏம்மா உன் பேர் என்ன என் பேரு முத்தம்மா உனக்கு கல்யாணம் ஆயிச்சா உங்க வீட்ல மாப்பிள்ள இருக்கா அடே அப்பா ஆனால் இந்த வாய் ஆகாதம்மா அடியே நல்ல காரியத்துக்கெல்லாம் குழந்தை தான பயன்படுத்துறாங்க கோபத்துல சகப்பு குடமாக மாதிரி இருக்கு பல பலன் இருக்கு என்ன சிக்கலா என்ன இனிமேலாவது இந்த ஊர் வம்பு சிக்கல்ல மாட்டிக்காம இரு அதுல குறைச்சல்ல ஏன் தான் தண்டனை தீர்க்கும் ஏன் தான் வெளியே அனுப்புறானுங்களோ தெரியல ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது மணி அடிச்சா சோறு போடுவான் வெளியே வந்த உடனே பசி வைத்த கெள்ளுது என்ன பண்றதுன்னு தெரியலையே ஏண்டா பழையபடி ஜெயிலுக்குள்ள போயிடுமா என்னடா பேசாம இருக்கிற ஏதாவது சொன்னியா பசி கால் அடிக்குதுடா ஒண்ணும் கேட்கல பழையபடி ஜெயிலுக்கு போயிடுமா சோறு இல்லையா எப்படி அங்கதானா போக போறோம் வந்து ரெண்டாவது நாள்லயே போறணுமா ஜெயிலுக்கு அந்த ரெண்டு நாளைக்குள்ள பூவாக்கு என்ன பண்ணுவேன் பாத்தியா இவ்வளவு சோத்த வெளியே போற அளவுக்கு ஒருத்தன் வீட்டுல இருந்து இலை விழுதுன்னா அவன் நாணி மாவா சம்பாதிச்சிருப்பான்றியா அது இல்லடா கண்ட கண்ட ஆளுகிட்ட நம்ம போய் அடிச்சு திருடிட்டு இருந்தோமா அனாவசியமா மாட்டிக்கிட்டோம் ஊரை கொள்ள அடிக்கிறவன் எவன் பார்க்க வேண்டியது அவங்க கிட்ட நம்ம கொள்ள அடிக்க வேண்டியது ஐடியாடா அப்பதான் நம்மளும் மாட்ட மாட்டான் நம்மள காட்டி குடிக்க போறானாக்க அவனே மாட்டிக்குவா இல்லையா இப்ப இந்த சர்க்கிள்ல யார் கொள்ளக்காரன் கண்டுபிடிக்கணும் உனக்கு வாயிலையா கேட்கும் காட குடுற ஏதோ ஆசையா குடுக்க போறேன்னு நினைச்சேன் ஐயா கூட்டத்தை ஆரம்பிக்கலாமா பேச ஆரம்பிக்கலாம் பொதுமக்களே நம்முடைய எதிர்கால சந்ததிங்க ஆற்றலின் தூதுவர்களாகவும் அறிவின் பட்டாளங்களாகவும் உருவாகணுங்கிறதா நம்ம சேர்மன் ஐயாவோட கனவு ஐயோ நம்ம ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டணுங்கிறத சேர்மன் ஐயா தீர்மானிச்சு கொஞ்சம் நிதி வசூல் செஞ்சது உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் நினைக்கிறேன் நிதி வசூல் அவருக்கு நிலாச்சோராச்சே அந்த துறையில அவர் ஒண்ணும் பண்ணிக்க முடியாது பட்டாளத்துக்காரர் கரெக்டா சொல்லிட்டீங்க வசூலான பணம் பத்தாதனால பாதியிலேயே நிக்குது மீதி பள்ளிக்கூடத்தை கட்டி முடிக்கிறதுக்கு இப்ப நிதி வசூல் பண்ண போறீங்களோ கரெக்ட் அன்பர்களே பெரியோர்களே உங்களுக்கு ஒரு அதிசயமான சமாச்சாரம் சொல்ல போறேன் நேத்து ராத்திரி நான் படுத்திருந்தேன் எந்த வீட்டுல படுத்திருந்தீங்க அட என் வீட்டுல தாயா அன்பர்களே தாய்மார்களே ராத்திரி என் வீட்டுல நான் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய கனவுல ஒரு வெள்ள தாவரப்பூ அது மேல வெள்ள சேலை கட்டி கையில வீணை ஏந்தி கொள்ள அழகோட கலைவாணிய பார்த்தேன் உடனே அந்த அம்மா என்ன பார்த்து கோபமா ஏ நாகலிங்கம் எனக்கு நீ இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை கட்டி கொடுக்க முடியாதா
அப்படின்னாங்க. நான் பதறி போனேன். உடனே சொன்னாங்க, அந்த அரகுறையா நிக்கிற பள்ளிக்கூடத்தை உடனே கட்டி முடி அப்படின்னு எனக்கு கட்டளை போட்டாங்க. அம்மா தாயே கோவிச்சுக்காதீங்க, வருத்தப்படாதீங்க, எப்படி அந்த பள்ளிக்கூடத்தை கட்டி முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா சரஸ்வதி போயிட்டாங்க. சரஸ்வதி அம்மா உடைய குறைய நிவர்த்தி பண்ணணும்னா நீங்க நிதிய வாரி 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 வழங்கணும். அப்பதான் ஆறுதல் அடையும் சரஸ்வதியுடைய மனசு. எந்த சரஸ்வதி? கோழி வீட்டு சரஸ்வதியா, மாடி வீட்டு சரஸ்வதியா? அப்படி கேளு. இதுக்கு முன்னால அணைக்கட்ட நிதி திரட்டினீங்களே, அது என்னாச்சு? தண்ணி வரட்டும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மருத்துவமனை கட்டுறதுக்கு நீ சேர்த்தீங்களே, அது என்னாச்சு? ஏன் கைராசிய பாருங்க, வசூல் பண்ணோம்னா நோய் நொடி எல்லாம் மறைஞ்சு போச்சுது. மாஜி எஜமானரே, ஓ மன்னிச்சனும் சேர்மன் சார், உண்மையை சொல்லுங்க, வசூல் பண்ண பணம் என்னாச்சு? பத்தாமா இருக்குது. உங்க வீட்லயா? வக்கீல்தனமா பேசப்படாது, இது புது இடம். பணத்தை பத்திரமா பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். ஆமா ஆமா, உங்க சொந்தக்காரர் பேர்லயும் வேண்டப்பட்டவங்க பேர்லயும் பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க. ரங்க, உனக்கு தெரிஞ்சது எல்லாம் ஊருக்கு சொல்லுப்பா. ஊராருக்கு தெரியாத நான் என்னங்க சொல்லப்பா புதுசா? அவங்கதான் பாத்துட்டு இருக்காங்களே, ஊரார் இலக்கி வச்சு தன்னையும் தன் சொந்தக்காரங்களும் உப்பு வச்சிருக்காருல, அது போதும். போதுமா? இதுவும் பத்தாதுன்னா நம்ம சொல்லி நம்பி நிறைய கடக்க முடியாது தெரியுமா? சேர்மன் சார், நீங்க கையும் கழுவமா பிடிபடத்தான் போறீங்க, உங்க கைக்கு விலங்கு மாட்டத்தான் போறாங்க, இது உறுதி. ஐயா உங்களெல்லாம் தான் கேட்கறேன், இந்த ஆளுக்கு நிதி கொடுக்க போறீங்களா? மாட்டோம்னா ஏயா உட்கார்ந்துருக்கீங்க? நேரத்தை வீணாக்காதீங்க, காலையில் எழுந்திருக்கோம், போங்க. ஏயா இவ்வளவு நேரம் கரடியா கத்தணும், அவன் வந்து ஒரு வார்த்தை சொன்னா எல்லா பையலும் அந்த பக்கம் சாஞ்சிட்டானயா, இப்ப என்ன பண்றது? அதான எனக்கும் ஒன்னும் புரியல. நான் புறப்படும் போதே நினைக்கிறேன், இந்த முண்ட குறுக்க வருது, நம்ம காரியம் கண்டம் தானே, அது கையாவே போச்சுது. இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன என்ன நடக்கணும்? நம்ம சோத்து தின்னு வளர்ந்த ரங்க பையன் யாரும் நிதி கொடுக்க போறாங்க, அத்தனை பேரும் வழங்கி விட்டாங்க. ரங்கனை பாத்தீங்களா, நல்லா இருக்காதாம? இனிமேல் அவனை பத்தி பேசினா பல்ல உடச்சிடும். அவன் என்கிட்ட சிங்க மாதிரி சீறிக்கிட்டு இருக்கான், ஒரு நாளைக்கு பிடிச்சி தோலை உரிச்சு விட்டுறேன். அது கிடக்கட்டுங்க. என்னங்க, உங்ககிட்ட ரொம்ப நாளாவே ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் கூட ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படிங்களா? உட்காருங்க. நீ உட்காரு. நீ என்ன நினைச்ச? நீங்க என்ன நினைச்சீங்க? நீ என்ன நினைச்ச சொல்ல? நீங்க என்ன நினைச்ச? முதல்ல நீங்க தான் சொல்லணும். நீ சொல்றியா இல்லையா? நான் இப்படி நினைக்கல. ஏங்க இந்த வயசுலயே உங்களை கட்டுப்படுத்திக்க முடியலையே. பாவ் அந்த சின்ன பொண்ணு, உங்க தங்கிய பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? அதுக்கு நீ முடிவு எடுத்தாகணும். அது முடிஞ்சு போன கதை, இடிஞ்சு போன வீடு, இனிமே அதை பத்தி பேசாத. தயவுசெய்து அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. வாழ்க்கையில முடிஞ்சு போனதுன்னு ஒண்ணுமே இல்லைங்க, முடிவுல தான் தொடக்கமே இருக்கு. முடிவு எடுக்க வேண்டியது நாம தான். அண்ணா என்ன செய்ய சொல்ற நீ? கௌரியே மறுபடியும் மரப்புண்ணா பாக்கணும். அண்ணா என்ன சொன்ன? அய்யோ நம்ம அந்தஸ்து ஆச்சாரம் குலப்பெருமை அத்தனையும் குப்பை தொட்டியில போட சொல்றியா? ஒரு பொண்ணுக்கு புது வாழ்க்கை கொடுக்கும்போது நீங்க சொன்னதெல்லாம் குப்பைதாங்க. இளமை இருக்குதே அது ஒரு வெடிகுண்டு, எந்த நேரத்துலயும் வெடிக்கலாம். அப்ப ஏற்படுற விபரீதம் வேதனை நம்மளால தாங்கவே முடியாதுங்க, தாங்கவே முடியாது. சரி சரி வருத்தப்படாத, நான் அதை பத்தி கவனிக்கிறேன். இப்போ என்ன சந்தோஷமா இந்த நேரத்துல இது வேறையா? அண்ணா அண்ணா அண்ணா, நான் அவ்வளவுதானா போறியா? கதவியும் சாத்திட்டியா? பழத்தோட்டம் என் தோட்டம், பறவை கிங்கே கொண்டாட்டம், கவலர் காட்டம் கண்ணினோடு அம்பாட்டம், கவலர் காட்டம் கண்ணினோடு அம்பாட்டம், கண்ணினோடு அம்பாட்டம். பறவை கிங்கே கொண்டாட்டம்.
ஐயோ யோ 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 செருப்பு சத்தம் ஆயா என்னம்மா சரங்க சத்தம் என்ன ஏயா பழத்தை பறிச்ச இதென்ன உங்க அப்பா வீட்டு தோட்டம்ங்கற நினைப்பா இல்ல இல்ல என் மாமா வீட்டு தோட்டம் நினைச்சேன் நம்தாங்க இது அது மாமாட்ட வாங்கிக்கணும் ஆழத்தை என்ன கிடைக்கல இந்த இடத்துக்கு யோ பழத்தை பறிச்சிட்டு பார்த்த உடனே குடுத்துட்டு போற மாதிரி நடிக்கிறியா எடியா காச ஓஹோ நான் நடிக்கிறேனா பார்த்ததான் காசு வேணும் இரு அட பழத்தை கையில வச்சு காசு என்னையா யோ யோ பணத்தை குடுத்துட்டு அப்புறமா தின்னு இனிக்குதா புளிக்குதான்னு தெரியாம எப்படிமா காசு குடுக்கிறது துடுப்பியா மாட்டியான்னு தெரியாம எப்படியா திங்க விடுறது இந்த சுவைச்சு பார்க்காம காசு அது சொல்ற கேளுமா கைய பிடிச்சிருக்காது யாராவது பார்த்தா பூச முடிஞ்சா நினைக்க போறாங்க உடம்பு எப்படியா இருக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு இத சாப்பிட்டா சரியா போகும் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேன் பாருங்க பெரியப்பா இந்த ஆள் பழத்தை திருடுறது மட்டும் இல்லாம பம்புக்கு வர வராரு என்னது தம்பி திருடுச்சா தம்பி உள்ளங்களை திருடுமே தவிர உடமைகளை திருடாதுமா அட பாருங்க பெரியப்பா கையில கரைய கரை படிஞ்ச கையா இதுவா கரை படிஞ்ச கையே நிறைய வேற இருக்குமா இது ஊருக்கு உழைக்கிற கை நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாம இருந்தேன் நம்ம வேப்ப மரத்து விட்டு முன்சாமி இல்ல அவன் தான் திருடுனா தம்பி தான் அடிச்சு துரத்தினாரு திருடனை விட்டுட்டு திருடனை புடிச்சு தர போலீஸ்காரன போய் திருடாங்கிறிய ஐயோ ஐயோ பாத்தியா நம்ம தோட்டத்துல நிறைய காய்க்குது தம்பி ஆசைப்பட்டு ஒண்ணு சாப்பிட்டா நம்ம குறைஞ்சா போகுது ஆமா இன்னைக்கு பழத்து மேல ஆசைப்பட்டாரு எடுத்துட்டாரு நாளைக்கு ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டா அவளையும் தூக்கிட்டு போயிடுவாரு ஏன் தூக்கிட்டு வா தப்பனும் இல்லையே அந்த பொண்ணு சமாளிச்சா அதானே பாத்தீங்களா பெரியப்பா அந்த ஆள் என்ன சொல்லிட்டு போறாருன்னு பேச்சுல உன்னையும் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு போறாரு ஆமா நீங்க எப்பவும் அவர் கட்சிதான் நான் எப்பவுமே நல்லவங்க கட்சிமா தம்பி நல்லவரு நான் அவர் கட்சிதான் அண்ணா என்ன யாரோ ரெண்டு பேர் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜீப்ல வந்திருக்காங்க ஜீப்பா ஆபீசரா இருக்குமா அதானே சரி சரி நீ போய் பால் பணம் எல்லாம் நிறைய கொண்டுட்டு வா அவன் தின்னு திணறி போகணும் சீக்கிரம் போ என்ன நான் எதிரில வரலாமா வரலாம் ஆபத்து பாகம் இல்ல ஆபீசர் ஆச்சு சரி போ மாட்டியா மாட்டியா கோவில் ட்ரஸ்டி பஞ்சாயத்து போர்டு சேர்மன் ஆமா பேங்க் ஏஜென்ட் ஆமா பாலம் கட்ட கான்ட்ராக்டர் ஆமா அத்தனையும் ஐயா தான் ஆமா ஊழலுக்கெல்லாம் மொத்த கான்ட்ராக்ட் இவர் தான் ஆமா என்ன மேன் இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் கணக்கு எல்லாத்தையும் செக் பண்ணலாம் வந்திருக்கிறோம் ஓகே ஐயோ லோகியா கோயில் கணக்குல என்ன மேன் எழுதியிருக்கிற அபிஷேகத்துக்கு பசும்பால் எழுதியிருக்கிற நீ போடுற பால் அபிஷேகம் பண்ற விளக்குக்காக எண்ணெயை வாங்கிட்டு பழையபடி அது மளிகை கடையில் இருக்கு அது எப்படி உங்களுக்கு தெரியுது மளிகை கடை டின்ல திரி இருந்தது மேன் இல்ல அது அணில் தூக்கி போட்டதுங்க ஓஹோ இவன் தான் அணிலா வாட் மேன் கோயில் யானைக்கு பிரசவம் பார்த்த செலவு 3000 ரூபாய் கணக்கு காட்டி இருக்கிறியே தானே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ண அங்க போய் பார்த்தாலும் ஆம்பளம் அவனை இல்லைங்க பிரசாத செலவுன்னு எழுத சொன்ன அவன் தாங்க பிரசவ செலவுன்னு எழுதிட்டான் அறிவு கட்டவன் கோவில் செவத்துக்கு பட்டடிச்சதா கணக்கு எழுதிருக்க கோவில் செவத்துல பட்டே காணும் யார் எழுதிட்டு பட்ட நீ வயமூடுவேன் உனக்கு எப்ப மேன் கல்யாணம் ஆச்சு எப்போ கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வந்து ஏன்னு கேக்குற எப்ப ஆச்சு கேட்ட கழுகு பதில் சொல்ல மேன் என்னங்க ஒரு குழந்தையே இருக்குதுங்க குழந்தை யார் மேன் கேட்டா கல்யாணம் ஆச்சா கரெக்டா பதில் சொல்லு எங்களுக்கு குழந்தை நாய்க்குட்டி எல்லாம் தேவையில்லை ஆச்சுங்க கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் இருக்கும் என்ன ஒரு 12 வருஷம் இருக்கு என்ன அதுவும் தோராயமா தான் சொல்லுவேன் கரெக்டா கணக்கு வச்சுக்க மாட்டேன் நேரம் இல்ல மேன் ஆமா கல்யாணத்துக்கு என்ன வரதட்சணை வாங்கினேன் நான் ஒண்ணு வாங்கல இங்க போட்ட நகையோட வந்துட்டேன் வந்துட்டோ இல்ல வந்துட்டாளா இல்ல அவன் நான் வந்தா தானே அவளு வருவா சரி பவுன் எத்தனை தேர் ஒரு 10 பவுன் தேர்மா நகையெல்லாம் 10 பவுன் தேருங்க சரி இந்த ஒரு தூணும் சரியா போச்சு மிச்ச தூணெல்லாம் இவ்வளவு பெரிய வீட்டை எப்படி கட்டின அந்த சரி பேச்சு இருக்கு சார் நமக்கு பாத்ரூம் போலாம் வெளியில வெளியில போயிட்டு வந்துருங்க தங்க சிலைய வந்திருக்குது ஐயோ அது ஐயாவோட தங்கச்சிங்க சார் முதல்ல அந்த பொண்ணு தானுடைய தங்கச்சியா இருந்த செக் பண்ணணும் எஸ் அது கடைசி ஐட்டம் என்ன மேம் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க கைய பின்னாலே வச்சிட்டு இருக்க வாட்ட ஒண்ணு இல்லைங்க அது கணக்கு புஸ்தகம் கணக்கு புஸ்தகம்
இதே உன் ஜாதகம். நீ எங்க படிக்க வச்சிருந்தாலும் இன்னைக்கு உள்ள போறது டவானி நான் காரியம் நீ வந்து லஞ்சம் வரலாமா வரலாமா நான் ஏதோ நன்கொடை அன்பளிப்பு காணிக்கை அப்படி சொல்லிட்டா அவர்களுக்கு ஒரு பெருமை நமக்கு ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு தவாலி மேலதான் அன்பா என் மேல அன்பு கிடையாதா நிறைய வச்சிருக்கேன் அன்பு வச்சிருந்த பிரயோஜனம் அழிப்பு என்ன அன்பளிப்பா கொடுக்குறேங்க உங்களுக்கு ஒரு கோடு மூணு சைபர் இல்ல நானும் என்ன டவாலியா ஒரு சைபர் கூட சேர்த்தா பத்தாயிரமா என்னங்க இது என்ன செய்வேனா இருக்க இடத்தையே அசைச்சி விடுவேன் என்னது சொந்த விஷயமா நாடெல்லாம் ஊரை பத்தியே கவலைப்பட்டு இருக்கிற உனக்கு உன் சொந்த விஷயத்தை பத்தி வர ஞாபகம் இருக்கா சொல்லு சொல்லு சொல்லுப்பா அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்னது பல என் அமோகமான வாழ்த்துக்கள் யார் அந்த அரிஷ்டக்கார பொண்ணு சொல்லட்டுமா சொல்லு உத்தமாவா
கேட்காம ஏன் முடிவு செஞ்சீங்கன்னு கேட்டிருக்குன்னா அதை கூப்பிட்டு வார்த்தை கேட்டுறேன். ஒண்ணு என்ன பாத்து கேளுங்க. முடிவுதான் ஏன் முடிவு பெரியப்பா? என்னது ஏற்கனவே எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? சலங்க இருக்கிற இடத்துல கல்யாண படவு உட்கார்ந்துருக்கு. என் காலுக்கு ஓய்வு கொடுக்க போற சித்தப்பா. காலுக்கு ஓய்வு கொடுத்துள்ள வயத்துக்கு எனக்குன்னு உழைச்சு போட ஒருத்தர் பிறக்காமல இருப்பாரு. அம்மா, இந்த கலை வாழ்க்கை தன்னோட முடியணும், அது ஒன்ன தொடரக்கூடாதுன்னு உங்க அம்மா நினைச்சாங்க. அதுக்காகத்தான் இந்த கல்யாண புடவையே வாங்கி வச்சாங்க. ஆனா நீ வாழறத பாக்குறதுக்கு முன்னால அவங்க கண்ணை மூடிட்டாங்க. சித்தப்பா, என் அம்மாவுடைய கனவு பலிக்கிற காலம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா உனக்கு வாய்வழிக்க யாராவது முன் வந்திருக்காங்களா? ஏமா, அவன் நல்லவனா? மனத்தாலும் குணத்தாலும் மாறாதவர். உன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவனா? இந்த நாடே அவரை நம்பும் போது நான் ஏன் நம்ப கூடாது? யாரம்மா அவன்? ரங்கன். ஏமா, உன் மனசு அவனை நாடுற மாதிரி அவனுக்கு உன் மேல விருப்பம் இருக்கா? விருப்பம் இல்லாமலாம் என்னோட பழகிறாரு. என்னைக்கு அவரை பார்த்தேனோ அன்னைக்கே அவர்தான் என் வாழ்க்கைக்கு ஒளி விளக்குன்னு தீர்மானிச்சிட்டேன். என்னமோ தெரிஞ்சுற மாதிரி போறீங்க. பங்கஜா, பங்கஜா முத்தம்மா, எதுக்கு உங்க கூட வந்திருக்கா? இவர்தான் என் மனசுல இருக்கிற தேவதைய வந்து பாருங்க சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தாரு. அப்படியா ரெங்கன், பெண்களை வர்ணிக்க எப்ப கத்துக்கிட்டீங்க? கொஞ்சம் வந்துட்டு. எப்படி இருந்தாரு? அழகா அடக்கமா அன்பா. நீ இருக்கிய அடக்கமும் ஒழுக்கமும் உன்னை பார்த்தா நடுக்கமா ஓடி போடும் போது இருக்கு. என்னது அப்ப என்ன குழந்தை மாதிரி அந்தமா தலையில போப்பிச்ச? இப்ப ஓம்பு ஒப்பிக்கிறேன். என்ன நான் பேசி இருக்க உட்கார்ந்து கேட்க? நீ உட்கார. மரியாதை இல்லாம என்னது வந்த இடத்துல ஓம்பு வளர்த்துக்கிட்டு பங்குஜமா சொல்றேன். சொல்லு, சொன்ன என்ன? எதை பத்தி சண்டை? அதாவது எப்ப பார்த்தாலும் எங்கிட்ட எழுத்து வாயாடிட்டே இருக்கா. இனிமே என் பின்னால அடக்கம் ஒழுக்கமா வரணும்னு சொல்லி வைங்க. ரங்கன், நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது இந்த பொண்ண சொல்ல. ஆமா, ஊர்ல பெரிய மரடர். இத சொல்ல தைரியம் இல்ல. இரியா, நான் சொல்லிக்கிறேன். அது வந்து பங்குஜம்மா. இருங்க பங்குஜம்மா, நான் வந்து இவர எனக்கும் சொல்ல தெரியல. சொல்ல. அதாவது நான் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி தரேன். பங்கஜம், என்ன அனாரியம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த நினைப்பே மாத்திக்கிட்டேன். எனக்கு தாய் இருந்திருந்தா அவங்க கிட்டதான் முத்தமா அழைச்சு போயிருப்பேன். தாய் இல்லாதனால உங்கள்கிட்ட அழைச்சு வந்திருக்கேன். ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க. ஒண்ணும் இல்லம்மா, ரெங்க எனக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை தாங்க சக்தி இல்லாம தடுமாறுறேம்மா, தடுமாறுறேன்.
என்ன பொண்ணாவே நினைக்காது இந்த உலகத்தில என்ன தாயா நினைக்கிறாரு ரொம்ப கொடுத்து வைக்கிறோமா கொடுத்து வைக்கிறோம் எவ்வளவு இழக்கம் முத்தம்மா ஒண்ணுமே தெரியாம இருந்தேன் ரங்கனுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டேன் ரங்க இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நான் அப்ப நான் வரட்டுமா அக்கா சொல்லுங்க அக்கா நான் வரட்டுமா போயிட்டுமா வழி பார்த்திருப்பேன் வந்த இன்னும் தந்திடுவேன் என்ன தருவே என்னை தருவேன் வழி பார்த்திருப்பேன் வந்த இன்னும் தந்திடுவேன் அந்தி மயங்கிற நேரத்திலே அத்தங்கரை ஓரத்திலே அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன் அந்தி மயங்கிற நேரத்திலே அத்தங்கரை ஓரத்திலே அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன் அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன் போகவே மனசில்ல அப்பறேன் இருக்கவும் முடியலையே காத்திருப்பேன் அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன் செவ்வாழை கூத்தாட கண்டாலும் என் பார்வை கொஞ்சம் அந்தி மயங்குற நேரத்திலே அத்தங்கரை ஓரத்திலே அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன் அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன்
வாழி பார்த்திருப்பேன் இன்னும் தந்திடுவேன் ஐயோ இந்த வீட்டுல அந்த பையனுக்கு சலுகை இருக்குது அவனுக்காக இந்த வீட்டை சுத்தி நீ காவல் போடு சரிங்க இந்த பக்கத்த பையன் வந்தான் கண்ட கூட்டமா வீட்டு நீங்க கவலைப்படாதீங்க அவன் இந்த பக்கம் வந்தா அவன் சட்னி பண்ணிடுற சட்னி அங்கா மக்கள்ம்மா உங்களை பார்க்க ரெண்டும் வந்திருக்கு ஐயோ அவன் கழுத்தை சுத்தி ஆபத்து இருக்கும்போது ஏன் இங்க வந்தான் எங்க இருக்கான் கொல்லப்படத்துல இருக்கு நீ ஏப்பா இங்க வந்த என்ன அப்படி கேக்குறீங்க உன்னை சுத்தி ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு கூட அவசரப்பட்டு வந்துட்டியப்பா என்ன தாய பாக்குறத என் காபத்தா அத பத்தி நான் கவலைப்படலாமா உனக்கு கவலை இல்லாம இருக்கலாம் ஆனா உனக்கு ஏதாவது ஆபத்துன்னு என்னால அதை தாங்கிக்கவே முடியாதப்பா சரிம்மா அம்மா உங்ககிட்ட ஒரு உத்தரவு வாங்கிட்டு போகலாம் வந்திருக்கேன் என்னப்பா உங்களுக்கு ஒரு உத்தியோகம் கொடுக்க போறேன் உத்தியோகமா எனக்கா மாமியார் உத்தியோகம் யாருப்பா அந்த அதிருஷ்டசாலி நம்ம பத்தாவதுக்காரல தங்கப்பர் அவருடைய தம்பி பொண்ணு முத்தம்மா கேள்விப்பட்டிருப்பீங்கள அந்த பொண்ணா படு வாயாடின்னு சொல்லுவாங்களே ஆமா வாய் நீட்டந்தான் நல்லா வாயை கட்டி போட்டுருவேன் நீ அவளை கட்டி ஆள போறியோ இல்ல அவதான் உன்னை கட்டி ஆள போறாளோ அம்மா நான் உங்க பிள்ளைமா ஏதாவது மறைச்சா விட்டுப்ப முடிச்சு விடுறேன் அம்மா ஐயாவுக்கு தான் என்னால கோபம் என் கல்யாணத்துக்கு வரமாட்டாரு அம்மா நீங்க கண்டிப்பா நேர்ல வந்து என்ன பார்த்தணுமா அப்பதாமா நான் நிம்மதியா இருப்பேன் ரங்கா இது ஐயாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியுமில்ல ஐயாமா உங்க பிள்ளையோட கல்யாணத்துக்கு நீங்க நேர்ல வந்து பார்க்க கூடாதுன்னு ஐயா தடுத்துவாரா நான் இங்க இருந்தே உன்னை வாழ்த்துறேப்பா எங்க எல்லாருடைய சார்பா ராமு அனுப்பி வைக்கிறேன் சீக்கிரமா போயிடுப்பா சரிம்மா ஜாக்கிரதையா பார்த்துப்போம் நீங்க போமா சரிப்பா நீ முதல்ல போயிடுப்பா நீங்க போங்க ஆ
என் சோத்தை தின்னு வளர்ந்த பையன் என் வீட்டு ஆளுகளை அடிச்சுட்டு போயிட்டான்னு இதுக்கு என்ன சொல்ற நீ? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அடுத்த தடவை அவன் வரட்டும், நானே அவன் கைய முறிச்சிடுறேங்க. இது ரெங்கருடைய கத்தி, கீழே போட்டு ஓடிட்டான். அவன் ஓடிட்டான் இல்ல அவன் கால உடைச்சிருப்பேன். ஏயா ஒருவேளை என்ன கொலை பண்ண வந்திருப்பானா? இருந்தாலும் இருக்குங்க. ஏயா என்ன பயம் கொடுத்துற? அடே ரங்கன், நான் கொடுத்த கத்தி என்கிட்டே திரும்பி வந்துருச்சு. ஏறுகிட்ட ஏறுகிட்ட ஒரு சாதாரணமானவ, சபிக்கப்பட்டவ. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க இல்லனா இன்னைக்கு இந்த கல்யாணமே நடந்திருக்காது. பைத்தியம். நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்க வேண்டிய முறையில தானா நடக்கும்? Oh,
கோலத்தினே கவிதை சொன்னாள் காதல் புலி கல்யாண கோலத்தினே கவிதை சொன்னாள் காதல் புலி கந்தனுக்கு மாலையிட்டாள் பாலகத்து வள்ளி மயில் கல்யாண கோலத்தினே கவிதை சொன்னாள் காதல் புலி கந்தனும் இல்லை எனக்கு இப்படி வேற ஒரு சொந்தமும் இல்லை அது நான் செஞ்ச பாக்கியம் அந்த பாக்கியத்துக்காக பங்கஜம் இயங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது என் மனசு பதறுதுங்க முத்தம்மா என்ன புரியாத பங்கஜத்தோட தவறான கணிப்பு நான் அது மேல வச்சிருந்த தீமான பாசத்தை காதலா நினைச்சிருக்கு நான் என்ன செய்ய முடியும் கல் தலையில விழுந்தாலும் தலைய கல்லுல மோதிட்டாலும் வலி ஒண்ணுதானே தெரிஞ்சோ தெரியாமலும் அவங்க கண்ணிற்கு நான் காரணமாயிட்டேன் இல்ல முத்தம்மா பசுவும் இல்லாத உன் மனசோட பேதலிப்பு காலம்தான் பங்கையத்தோட கணியை துடைக்க முடியும் என் கணவரால் அந்த கண்ணீரை துடைக்க முடியும் கண்கள் அதுதான் கையா துடைக்கலாம் உள்ள அதுதான் இன்னொரு உள்ளத்தால துடைக்க முடியும் முத்தம்மா அத்தா நான் காலமெல்லாம் உங்க காலடியில வேலைக்காரியா இருக்கேன் அவங்க மனைவியா ஏத்துக்குங்க இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத தியாகத்தால எந்த பிரச்சனையும் தீர்த்துட முடியாது மண்ணை விற்கலாம் பொண்ணை விற்கலாம் மனசை விற்க முடியுமா பாரு முத்தம்மா என் வாழ்க்கையிலையும் மனசுலையும் ஒழுத்துக்குத்தான் மனைவிங்கிற உரிமை உண்டு மாற்ற முடியாத முடியும் அப்போ பங்கஜத்தோட கண்ணீர் முத்தம்மா வாழ்க்கைங்கிறது கண்ணீர்லோ கண்ணீருக்காகவும் அமைக்கப்படுறதில்லை ஆழமான அன்பு அமைக்கப்பட வேண்டியதுதான் வாழ்க்கைங்கிறது அது இருக்கட்டும் நான் உங்களை கேட்கிறேன் இப்ப பங்கஜத்தோட கண்ணீருக்காக நான் அவளை கல்யாணம் செய்திருக்கிறதாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு இன்னொருத்தி என்ன விரும்பி கண்ணீர் விட்டா உடனே பங்கேற்க வேண்டாம் சொல்லி அவளை கல்யாணம் செய்திருக்கிறதா ஏமாத்தமா இப்படியே போய்கிட்டு இருந்தா என்னதான் முடிவு நமக்கு சாப்பாடு போட்டவங்க பட்டினி கிடக்கும் போது பக்கத்துல இருந்து நாம எப்படிங்க பாலண்ண சாப்பிடுறது அதுக்காக தான் சொல்றேன் பங்கேற்கத்துக்கு நல்ல கணவனா பார்த்து கல்யாணம் செய்து வச்சு சிறப்பான வாழ்க்கை அமைச்சுப்படுத்துவோம் அப்படின்னா நாம விரதம் இருக்கணும் விரதமா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த பஞ்சனையும் தாம்பத்திய வாழ்வும் நமக்குள்ள இருக்கக்கூடாது தியாகத்தின் மறு உருவம் பெண்கள் சொல்லுவாங்க நீ அதுக்கு இலக்கணமாவே இருக்க முத்தம்மா பங்கஜத்துக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும்
நீயும் நானும் உடத்தால் தான் மனைவியும் கணவன். இது உறுதி. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் ரொம்ப கொடுத்து. இந்த ரெங்கனை நீங்க ஊரப்பட்டு துரத்துறதுக்கு முன்னாடி உங்களை அவன் துரத்திடுவான் போல் இருக்க. இந்த ரெங்கம் பயலை துளைக்கிறதுக்கு தான் மாத்து இருந்தா சொல்லையா? வழக்கம் போல மதுரவீர கோவில்ல விளையாட்டு போட்டி நடக்கும் இல்ல? அப்ப மதுரவீர சாமியை விட்டு ரெங்கனை கழுத்தை விட்டு சொல்ல போறியா? ஓ, அது இல்லங்க. அப்ப நடக்கிற சிலம்பு சண்டையில எப்படியாவது ரெங்கனை கலந்துக்கு வச்சிடறது. கலந்துக்கு வச்சு சிலம்பு சண்டை போடுற சாக்குல நம்ம ஆணுகளை விட்டு ரெங்க மேல படாத இடத்துல பட்டு பட்டுன்னு தட்டி விட்டு தீர்த்து கட்டிடுறது. ஜெர்மனியா அருமையான யோசனை. கவனிச்சுக்கிட்டீங்களா? கவனிச்சுக்கிட்டேங்க. நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, அவனை எப்படியாவது தீர்த்து கட்டிடுறோம். இன்னொரு சிஷ்யம் இருக்காரு, அவர் வந்தாரு. இந்த பசங்களை சும்மா அப்படி பந்தாடி அவர் பந்து யாரே? அது அவ்வளவு பெரிய சூரபுலி. அதாங்க நம்ம ரெங்க. Thank you.
பார்த்து உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க. ஆண்டவங்களை எல்லாம் சும்மா விட மாட்டான். ரங்கா உன்னை புரிஞ்சுக்காம
நம்ம நிலத்துல எந்த புண்ணியமான வேலை செய்துட்டு இருக்கானே தம்பி அடிப்பட்ட காயத்தோட எனக்கு உதவி செய்ய வந்திருக்கியப்ப அம்மா மனுஷனுக்கு மனுஷன் பகை இருக்கலாம் ஆனா மண்ணுக்கு மனுஷனுக்கும் பகை இருக்க கூடாதுமா காலம் காலமா நமக்கெல்லாம் சோதுட்டி வாழ வைக்கிற இந்த நிலத்தை சொந்த பகைக்காக பாழடிச்சா அது இந்த தேசத்துக்கே செய்யற மிகப்பெரிய துரோகமா தம்பி உயர்ந்த குணத்தை இவ்வளவு நாள் புரிஞ்சுக்கவே இல்ல நீங்க எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் எதையுமே செய்யறதில்ல ஒவ்வொருத்தரும் உழைக்கணும் நான் உழைச்சிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அகிலாண்டம்மா இவரு இங்க வேலை செய்யறாருன்னு சொன்ன உடனே எல்லாரும் இங்கே வேலை செய்ய வராங்க அத பாருங்களேன் நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே புரட்சி மலர்களே உழைக்கும் கரங்களே நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே கடமை செய்வோம் கலங்காமலே உரிமை கேட்போம் தயங்காமலே கடமை செய்வோம் கலங்காமலே உரிமை கேட்போம் தயங்காமலே வாருங்கள் தோழர்களே ஒன்றாய் வாருங்கள் தோழர்களே நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே உழைக்கும் கரங்களே காலம் எல்லாம் போனதம்மா எல்லோர்க்கும் யாவும் உண்டு என்றாகும் காலம் இன்று நேராக கண்ணில் வந்து தோன்றுதம்மா விடியும் வேளை வரப்போகுது தர்மம் தீர்ப்பை தரப்போகுது நியாயங்கள் சாவதில்லை என்றும் நியாயங்கள் சாவதில்லை நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே உழைக்கும் கரங்களே
கல்விக்கு சாலை உண்டு நூலுக்கு ஆலை உண்டு நாட்டுக்கு தேவை எல்லாம் நாம் தேடலாம் தோளுக்கு வீரம் உண்டு தோற்காத ஞானம் உண்டு நீதிக்கு நெஞ்சம் உண்டு நாம் வாழலாம் சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம் சிந்தும் கண்ணீர் தனை மாற்றலாம் வாருங்கள் தோழர்களே ஒன்றாய் சேருங்கள் தோழர்களே நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே புரட்சி மலர்களே உழைக்கும் கரங்களே ஒரு ரெண்டு ரவுண்ட் போடக்கூடாது உடனே சாத்தன் ஒரு தலை மாதிரி நின்றுடுவான் இப்படி இருந்தா ஸ்டெடியா இருக்கிற வார்த்தமா அடுத்தே உட்கார மகாத்மா காந்தி இருப்பாரு போற வழியில் போன வாரம் இதே நேரத்துல நம்ம ஜெயில கழுதினோம் விஸ்கி என்ன அது என்ன இதெல்லாம் அந்த சேர்மன் பாய் அவன் தயவு சேர்மன் செங்காங்கிற சங்கிலி ஒரு பழமொழி சொல்லிடுறான் தெரியுமா உனக்கு எச்சலி கூட வாழ் வரும் அப்படி வர்ற நேரத்துல திடீர்னு ஒரு காத்து அடிச்சுனா அது போய் தந்தி கம்பியில ஒட்டிக்கும் யார் எச்சல் என்ற நம்மள சொல்ற யாரு அந்த சேர்மன் பாய் எச்சல் என்ன நம்மள சேர்த்தவனும் எச்சலா நம்மளும் எச்சலா நம்ம சின்ன எச்சலா அவன் பெரிய எச்சல
என்ன ஆக்கிரமம்? ஒரு பொம்பளைய உத்தியோகத்தை டிஸ்மிஸ் பண்ணதுக்கு நான் வருத்தப்படலையா? ஒரு டபாலி பைய அவ என் கழுத்துல துணியை போட்டு இழுத்த அத்தனை பேர் மத்தியில அந்த அவமானத்தை என்னால தாங்க முடியல. இந்த ஊர்ல கோள்ள துணியை போட்டு ஒரு பையன் நடக்க மாட்டான். இன்னைக்கு எதனா தலப்பா கட்டிக்கிட்டு வந்து பேசுற நிலைமையில பண்ண வந்து விட்டான். என்னங்க என்னாச்சு? என்ன ஆகணும்? அந்த ரங்க பையன் என் உத்தியோகத்துக்கு உழ வச்சுட்டாண்டி. ஆமாமா, ஐயாவோட சேர்மன் பதவியே போச்சு. ஏங்க, நாம வளர்த்த கடை நம்ம மார்பிலேயே பாஞ்சிருச்சுங்க. வளர்த்த கடை தான் என் மாறின பையன். அதுக்குன்னு ஒரு கடை எழுத்த ஊர்ல இருந்தா வரும். ஏண்டி சோத்த கொட்டி கொட்டி புள்ள பாசத்தை காட்டி வளர்த்திய அவன் விஷ தேராயிருந்து என்ன கொட்டி விட்டான். படி வாங்கிட்டாண்டி, படி வாங்கிட்டான். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நாமளும் அவனுக்கு சோறு போட்டு வளர்த்தான். அவன் இந்த வீட்டுக்கு ராப்பகனா உழைச்ச உழைப்புதான் அவனையும் வளர்த்து நம்ம குடும்பத்தையும் வளர்த்துச்சு. ஏண்டி என்ன இப்படி பேசுறது? உனக்கு என்ன துணிச்சல் இருக்கணும்? நீ பேசல, என் நிலைமை ஒண்ணு பேச சொல்லு. என்ன ஆச்சு? பதவி தானே போச்சு. உதவிக்கு நாங்க இல்ல. என்னையா உதவி? பதவி இந்நேரம் அவனை மார்க்காக மார்க்கை வாங்கியிருக்க வேணாம். வேண்டாங்க, அந்த மாதிரி படிப்பாவத்துக்கு ஆளாகாதீங்க. அண்ணா வா உள்ள, போனி உள்ள. ஏடா இந்த புறம்போக்கு பசங்க கூட்டிட்டு போயிட்டாங்களே, ஒருவேளை போலீஸ கூட்டிட்டு வருவானுங்களா? அவன் பெரிய கோக்கு கூட அவனுக்கு ஒரு குடிமை. போலீஸ் கூட்டி வருவாங்க, நம்மளை மாட்டி விட்டாங்க, அவங்க வண்டவாளத்தெல்லாம் எடுத்து விட்டுருவேன், அவனையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவாங்க. உட்காருங்க, உட்கார வச்சு மிதிக்க போறீங்களா? உங்களையா இப்ப ஒண்ணும் மிதிக்க மாட்டேன். இந்த கெடுப்புல வச்சதேடு, இது என்ன தெரியுமா? ஐயோ ஐயோ, மகாலட்சுமி மகாலட்சுமி, இத மாதிரி கட்டு கட்டா உங்களுக்கு கொடுப்பேன். அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா கட்டுப்பாட்ட மீறி எந்த வேலை செய்ய சொன்னாலும் செய்வோம். சரி, நீங்க நல்ல நடிகர், எனக்கு தெரியும், நான் சொல்ற மாதிரி நடிக்கணும். கோல் எடுத்தா குரங்காடுங்க, தாள் எடுத்தா நாங்க ஆடுவோம். சரி, நான் சொல்ற மாதிரி வேஷம் போடுவீங்களா? எந்த வேஷமானாலும் கொடுங்க, போடுறோம். நீச்சல் உடையில மாத்திரம் வரமாட்டோம். நான் சொன்னேனே அந்த செலதான், ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் சிற்பி பண்ணதையா? அப்பளவும் பஞ்சலோகத்துல செய்தது. இட்ஸ் மேட் அவுட் ஆஃப் 5 காஸ்ட்லி மெட்டல்ஸ். பஞ்சலோகம். இஸ் இட் மேட் ஆஃப் பஞ்சலோகம்? எஸ். ஹவ் டு யூ லைக் இட்? ஓகே, வெரி நைஸ், ஐ வாண்ட் இட். என்ன சொல்றாரு? ரொம்ப பிடிச்சிருக்கு, அது அவருக்கு வேணுங்கிறாரு. அது மாதிரிதான். நீ அந்த ஆள எப்படியாவது ஒரு அம்மி ஒரு அம் காமிக்கி நம்ம மலை பங்களாவை கூட்டிட்டு வந்துரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். We'll talk the business in his place. Okay, okay. Athiyaya, kavanichikiren sonna ee koda ilikkidu. Neeya karappan poochi. Adiyo, irupchatta veliye kekkra maari irukke. Rangana irukuma? Ada nama thora poraan ya. Vaanga, velinaattu kara yaarukku theriyama ulla kottu vandirukom. Aama, yaravu paatha aavathu seekram poiduva. Va 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 pola. Thank you.
இமயம் முதல் குமரி வரை, குமரி முதல் கிழவி வரை, அங்கெங்கு நாதபடி எங்கெங்கும் பிரம்மாண்டமாய் தலைபூஜை பாதபூஜை கைபூஜை கால் பூஜை எல்லாம் பெற்று அண்ட அண்ட பகிரங்க தேங்காயூர் சீனிவாச தம்புரான் பா திருடுவது எங்கள் தொழில். பக்தர்களுடைய உள்ளத்தை திருடுவதுதான் எங்களது தொழில் என்று எனது சீடன் சொல்லுகிறான். சக்கரபேட்டா குருபரிசி தேவா அந்த சிறுவனை அடையட்டா. சிறுவா கண்ணு அந்த சாமி கூப்பிடறா. அந்த சிறுவனை அல்ல, ஜிப்பா போட்ட உண்மைத்தான் சிறுவன் என்று அழைக்கிறது சன்னிதானம். என்ன கொழுப்ப பாத்தியா? நான் சிறுவனா சாமி? என் மனசுல ஒரு குறை ஒன்று இருக்குது. ஜனக ஜனக பாயல பாஜே சௌதமின் கச்சாந்து ஆறான ஆட்டம் ஆடினாய். நீ அமர்ந்திருக்கும் நாக்காரி ஆட்டம் கண்டு விட்டது, இப்பொழுது பதவி இழந்து நிற்கிறாய் என்கிறார். அப்ரோ என்ன ஞானதிஷ்டி, என்ன ஞானதிஷ்டி! சாமி எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான், அவன் அடக்கறதுக்கு வழி சொல்லுங்களேன். பம்பளி மாசானோட நிசாமாதுள்ள பிஞ்சா பத்திரமா கண்டதே. நாயும் பேயும் உறங்கும் நடுரிசியில் இந்த லேகியத்தை மூன்று முறை உன் நாக்கில் தடவும். உன் நாக்கு தே தேய எதிரியின் பலமும் குறைந்து கொண்டே வரும். அவ்வளவுதான் தானே, என்னையும் கொஞ்சம் கவனிங்க. உன்னுடைய முதல் மனைவி கிணத்திலே விழுந்து செத்ததா? ஆமாம் சாமி. இரண்டாவது மனைவி மொளகா பஜ்ஜி சண்டை வந்து தூக்கிலே தொங்கியதா? ஆமா. மூன்றாவது மனைவி இருப்பாளா போய்விடுவாளா என்ற சந்தேகத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறாயா? ஓஹோ சக்கரபீட்டா சாந்தர்வீ ரிஷிமீன் ஆக்ரோடுமித்தனா ஏஷா பிரதம்பை. மானிடா இதோ இந்த லேகியத்தை உன் மனைவிடம் சொல்லி விடாமல் ஒரு மண்டலத்திற்கு சேவிக்க சொல். நீ செத்தாலும் சாவாயே தவிர அவள் சாக மாட்டாள். கவலைப்படாதே, அவளுக்கு நிச்சயம் மறுமணம் நடக்கும். இது என்ன அக்கிரமம்? நீ மாத்திரம் மூன்று தடவை செய்து கொண்டிருக்கிறாய், அவள் ரெண்டு தடவை செய்து கொண்டால் என்ன? பக்த கோடிகளே, இந்த சாமி எங்க கூட்டிட்டு வரதுக்கு நாங்க நிறைய செலவு பண்ணிருக்கோம். நேற்று பாத்திருப்பீங்களே யானே வாழவேடிக்கு அதெல்லாம் நடந்தது. அதனால நல்ல மரசோளம் நிறைய காணிக்க வாரி கொட்டுங்க. காசு இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கையில் இருக்கும் மச்சையோ மோதிரத்தையோ கரட்டி போடுங்கள். தங்கமாகவோ எவ்வளவு வேண்டுமானாலும் போடுங்கள். வாருங்கள் அன்னபூரணி வாருங்கள். முன்னாள் தலைவரின் மனைவியே, 16 செல்வங்களையும் பெற்று பெருந்தேவியாக நீங்கள் வாழ வேண்டும். சாமி என் மனசுல ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. யாமறிவோம், உங்கள் வீட்டிலே ஒரு பெண் திருமணமாகி கணவனை இழந்து புழு போல் துடித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்குமா சுவாமி? எப்படி கிடைக்கும்? அவளுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கிறதே, அதை தீர்த்து வைக்க ஏதாவது வழி உண்டா சுவாமி? இருக்கிறது. இன்றைய இரவு 12 மணிக்கு சமாதி நிலையிலே இருந்து கொண்டு சர்வேஸ்வரனோடு பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறேன். அந்த ஆத்ம பூஜைக்கு அவளை அனுப்பி வையுங்கள். அவசியம் அனுப்பி வைக்கோம். கருணை காட்டுங்கள் சுவாமி. நிச்சயம் நிச்சயம். கனிபிடியுங்கள் கனிபிடியுங்கள். ஆசீர்வதா ஆசீர்வதா மங்களா. பூஜைக்கு வந்த மலரேவா, பொட்டில்லாத நிலவேவா, பெண்ணிராடை பெண்ணேவா, பா பா பா. சுவாமி எனக்காக நீங்க பூஜை செய்ய போறத அண்ணி சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கேன். பூஜையை ஆரம்பிக்கலாமே சுவாமி. தங்கள் பாதங்களை. எதற்கு பாதங்கள்? முட்டி பூஜை செய்தாலே போதுமே. முட்டி பூஜாதியே சத்தமா ஐநாவராங்கேஷோ அமிஞ்சக்கராவியேஷோ. நீ காய்ந்த சருகாக இருக்கிறாய், உன்னை பூத்து குடுங்கும் மலராக நான் மாற்றுகிறேன். இது சர்வ சேத்திர தீர்த்த ஷாம்பெயின் என்பதாகும். முனிவர் கை மீது உன் கைவை வெய்யம்மா. அச்சம் எதற்கு? இதை பருகு, இதை பருகினால் கடந்த கால நினைவெல்லாம் கண்முன்னால் ஓடி வந்து விளை விளையாடும். பருகு. அர்ச்சனோவி அர்ச்சனோவி அசக்க அசக்கா. அமக்கள் ஆசீர்வாதா, அமக்கள் ஆசீர்வாதா.
அம்ச கலாவல்லிக்கு ஒரு குதூகலம் ஆரம்பமாகி விட்டது. விட்டது குதூகலம்பம் ஆரம்பமாகி விட்டது. அப்படி மெல்ல 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 இருமுகங்கள் ஒன்றாக கலக்க வேண்டும். ஏதாவது ஒரு போதையாக தெரிகிறதா? ஆம் சுவாமி, மயக்கமாக இருக்கிறது. அப்படித்தான் இருக்கும். உடம்பிலே ஏதாவது ஒரு புது உணர்வு தெரிகிறதா? ஆம் சுவாமி, ஏதோ புதிய உலகத்தில் சஞ்சரிப்பதை போல் இருக்கிறது. அப்படித்தான் அது சஞ்சரிக்கும். மெல்ல மெல்ல மயங்கி விட்டாள் மாது. கண்ணே, போன ஜென்மத்து நினைவுகள் வருகிறதா? வருகிறது சுவாமி. என்னை நன்றாக உற்றுப்பார். போன ஜென்மத்தில் நீயும் நானும் கணவன் மனைவியாக இருந்தோம். ஆமாம் சுவாமி. நம் இருவருக்கும் முதல் இரவு நடந்ததே, அது நினைவுக்கு வருகிறதா? போங்கள் சுவாமி. இருந்தாலும் நீங்கள் ஒரு இது. இது என்றால்? இது என்றால் ஏமா ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா இல்ல மத்தக்கையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, மனசுதான் சரியில்லை. ஏன்? பெரியப்பாவுக்கு வரவர உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே போகுது. வைத்தியர் கொடுக்குற மருந்தும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. கேட்டா மனக்கவலைக்கு மருந்து என்ன செய்யுங்கிறாரு. அப்படியா? நம்ம ஊருக்கு புதுசா சாங்க இருந்திருக்காருல்ல, அவர் கையில மந்திரிச்சு பிரசாதம் வாங்கினா உங்க பெரியப்பா மனக்கவலை எல்லாம் மாயமா மறைஞ்சு போயிடும். அப்படியா? ஆமாம்மா. அப்ப இன்னைக்கே போறேம்மா. போயிட்டு வாமா. சுவாமி, எங்க பெரியப்பா பட்டாளத்துக்காரரு, கொஞ்ச நாளும் அவருக்கு உடம்பு முடியல, நீங்க தான் காப்பாத்தணும். நிச்சயமாக காப்பாற்றுகிறோம். அதற்காக நானே அவதாரம் எடுத்திருக்கிறோம். எத்தனை அவதாரங்கள்? அது இது ஒன்று. சக்கரப்பீட்டா கனிசிதறிய இடத்தில் கண்ணியை அமரவை. நான் நிஷ்டையில் ஆண்டவனிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன். இப்படி ஒரு தம் பிடிக்கும் ஒரு ஜந்துவை, அதாவது ஒரு ஜென்மாவை இந்த கருவத்தில் பறப்பதே ரொம்ப அருகு. சுவாசத்தையே கட்டுப்படுத்தி ஆண்டவரிடம் பேசுமானா? ஆமா, உங்க பட்டாளத்து பெரியப்பா தப்பு கண்டாதான் போமாட்டாரே, ஒரு முரட்டான் இல்லையே. எங்க குருதேவர் துஷ்டரை கண்டால் தூர விலகுவார், அப்படி ஒரு சுபாவம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். அப்புறம் என்ன, உங்களுக்கு வரமே கரெக்ட் மாதிரித்தான். குழந்தாய், உனது பெரியப்பா பட்டாளத்தில் இருந்து கொண்டே சுட்டதும் அல்லாமல் அது பல மேல்வேல் பட்டும் இருக்கிறது. அதனுடைய பாவம் தான் இன்று அல்லாடுகிறார். அதுக்கு விமோச்சனமே கிடையாது. அதாவது இவங்க பெரியப்பா எழுந்து நடமாட உணர்த்தக்குள்ள ஏதாவது உத்தரவு பிறந்திருக்கிறதா சுவாமி? சக்கரப்பீட்டா, தீர்த்தம் கொண்டு வா. குவாட்ரா ஃபுல்லா? நான் சொல்லுவது ஏழு கடல் தீர்த்தம், ஐஸ் போடாமல் கொண்டு வாரா. ஏழு கடல்? கலக்கடலா கவிநாட்டகா? கலக்கடலா. கங்கா யமுனா சரஸ்வதே கிருஷ்ணா காவேரி கோதாவரி தர்மதப்தி வைகை தாமரபரணி அதற்கும் மேலே கூவம் கூவம் அது கலந்து கலந்தே பரகும் விட்டு பரகும் விட்டு உள்ளடக்கமாய் ஒரு மொத்தமாக சென்றாரோ. அம்மா, அவர்கள் பயபக்தியாக தீர்த்தம் வாங்கிக் கொள்ளுங்கள். அஷ்டலட்சுமி கடாட்சங்கள் தீர்த்தோபிய சத்ருகன் சிந்தா. தீர்த்தத்தை பயபக்தியாக சாப்பிட வேண்டும். இங்கே நீ தீர்த்தம் சாப்பிட்டால் அங்கே உன்னுடைய பெரியப்பா குணமடைந்து விடுவார். சர்வதோஷ நிவர்த்தேய சிந்தனே இதும் கோஹ கண் சுழட்டலோபி நதரே லேசா விழுந்தோவி. கழுத்துல மஞ்ச கயிறு தெரியுதுரா பாவண்டா. வம்ச ஆஹா முகலட்சணாக ஏஷனேதே முந்தா. Oh,
கடவுள் பேர சொல்லி ஊரை ஏமாற்ற காலி இந்த உடைக்காவன் உயிர் விடுறேன். நாளை காலையா உங்களை இங்க பார்த்தேன். உங்ககிட்ட அடி வாங்கி அவங்க நின்றுக்கிறான். எப்படி விட போறோம்? அது ஏங்க அடி வாங்கி விடணும்? ஏய், இந்த வேஷம் பார்த்த தொலைச்சு போய் தோச்சு. சக்கரப்பீட்டம் அம்மா, சக்கரபீதா நான் அவனுக்கு அம்மா இன்னும் எப்படி அகத்துற? அடடே, வாயில் இப்படித்தான் கிழிச்சானா? உன் வாய குறுக்க கிழிச்சிருக்கா? அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்களால ஆபத்தே கிடையாதுன்னு சிக்னல் காட்டினேன். நான் தண்ணி நினைச்சேன், அது சரியா புரிஞ்சுக்கலையா? ஐயோ, தப்பா புரிஞ்சுக்கிட்டு துஷ்ட வேலையில இறங்கினேன். உடனே அவன் ஓடி வந்து முகத்துல கோலத்தை போட்டான், பொண்ணை தோல் மேல தூக்கி போட்டுட்டான், நேரா போயிட்டான். ஏண்டா, உன்னை தோல் மேல போட்டுட்டு பொண்ணை விட்டுட்டு போக சொல்றியா? இந்த கிண்டல் கிறுக்கெல்லாம் வச்சா எனக்கு பிடிக்காது. உன் வீட்டடியா என் வீட்டடியா ருத்ராட்ச கொட்ட சிதற அளவுக்கு அடிச்சிட்டு போயிட்டான். வேணும்டா, உனக்கு வேணும்டா. நான் ஆபீசரா வேஷம் போட்டப்போ டவாரி வேஷம் எனக்கு கொடுத்தியே அப்படின்னு வைத்தறிச்சல் பட்டியே. இந்த வேஷம் போடும் போது நான் தான் சீஃபா இருப்பேன், நான் தான் சீஃபா இருப்பேன்னு சொன்னேன். சீஃபா இருக்கிறவன் யோகியமா நடந்துக்கிறான்டா, இல்லன்னா இதுதான் கதி. வடையான்ட்டு போயிட்டான். போயிட்டார். நமக்கு ஏன்டா வம்பு? ஆமா ஆமா, நீ வினையெல்லாம் விலை கொடுத்து வாங்குற. சரி, அடுத்தாப்புல எப்படி? அடுத்தாப்புல என்ன? சேர்மன் தான். சேர்மனா? அவன் முகத்திலையும் ரத்தம் வர வரைக்கும் நீ விடமாட்டியா? இப்ப நான் இங்க இருக்கேன், சாமியாரோட மடியில இருக்கேன். இனிமே அந்த சாமியாரோட மலை பக்கம் போன காலம் முறிச்சு போட முறிச்சு ஜாக்கிரத. மன்னிச்சிடுங்க, இனிமே நீங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். சொல்லாதே, செய்து காட்டு. மாமா, அந்த போலி சாமியார்களை பத்தி போலீஸ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். காவல் நிலையத்திற்கும் போயிட்டு வர்றேன். உத்தமா, ஜாக்கிரத. அன்புள்ள அண்ணன் அன்னைக்கு அபாகியோடு இரவில் எழுதி கொண்டது. என்னை நான் எவ்வளவோ கட்டுப்படுத்த முயன்றும் முடியாமல் என் பருவ உணர்ச்சிகளுக்கு நான் அடிமையாகிவிட்டேன். எந்த சாமியாரை தெய்வம் என்று நம்பியிருந்தீர்களோ அவர் என்னை துன்பக்குழியிலே தள்ளிவிட்டார். இப்போது நான் ஒரு குழந்தையின் தாய். இனி நான் யாருமிடத்திலேயும் விழிக்க விரும்பவில்லை. என்னை படைத்த விதி என்னை அழைக்கிறது. வருகிறேன். உங்கள் கௌரி. கடவுளே, என்னங்க இங்க ஓடியாங்க? நடக்க கூடாது, நடந்து போச்சுக்கு வாங்குறேன். என்னடி இது? என்னமா குடி மொழி போன மாதிரி கத்துற? என்னது? ஆமாங்க, குடிதாங்க முழுகி போச்சு. உங்க தங்கச்சி நம்மளை எல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. என்ன சொல்ற? தொடக்கு இந்த வயசுல ஒரு கருவையும் சுமந்துகிட்டு போயிருக்காங்க. இத பாருங்க. கௌரி கற்பனியா? ஆமாங்க, கௌரிக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது. மங்கள பூஜை நடத்தினா அவளுக்கு மறுவாழ்வு கிடைக்கும்னு சொன்னான். அதை நம்பி நானே அவளை பூஜைக்கு நினைச்சேங்க. அந்த பாவி சாமியார் அவளை பூராயத்தை விட்டு அனுப்பிச்சிட்டான். ஊராறு கண்ணுல மண்ணள்ளி போடுறதுக்காக அவனை கூட்டிக்கிட்டு வந்தேன். என் குடும்பத்திலேயே நெருப்பள்ளி போட்டுட்டானா? என்ன, அவன் போலி சாமியாரா? ஏங்க இதை எங்கிட்ட முதல்லயே சொல்லல? ஊரை ஏமாத்துறீங்க, உங்களை நம்புறவங்களை எல்லாம் ஏமாத்துறீங்க, கடைசியில கடவுளையே ஏமாத்துறீங்க. இப்போ நீங்க எவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிக்கிறீங்க பாத்தீங்களா? சர்மா சார், அந்த அயோக்கிய பையன் நம்ம கிட்டயே வாராட்டிட்டானே. பரம்பரை பரம்பரையா பெருமையா வாழ்ந்தவங்க குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டானே சார். அந்த திருட்டு பயலுக்கு நாகலிங்கத்தை பத்தி தெரியாது. கௌரியோட களங்கத்தை அந்த பையன் ரத்தத்தாலேயே கழுவுறேன். இதனால என் உயிரை போனாலும் சரி, பழிக்கு பழி. Thank you.
சிந்தம்மா 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 ஐயோ சிந்தம்மா அழாதீங்க சிந்தம்மா அழாதீங்க ரங்கா என்னை ஏன் காப்பாத்தின ஏன் சிந்தம்மா ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க விடிவே இல்லாத என் வாழ்க்கை முடிவு எப்படி இருந்தா என்ன நடந்தது சொல்லுங்க சிந்தம்மா இடி விழுந்த மரத்துல கனி பழுத்திருக்கு ரங்கா இப்போ நான் ஒரு குழந்தைக்கு தாய் உங்க வஞ்சத்தது யார் வேற யாருமே இல்ல ரங்கா நானேதான் வழிதவறி நடந்தவதானே ஊர் பழியும் சுமந்தாடணும் நானும் என் குழந்தையும் அவமான சின்னங்களா வாழ விரும்பல ரங்கா வாழ விரும்பல நீங்க எதுக்காக அவமானப்பட வேண்டியது சின்னம்மா மூடத்தனமா சம்பிரதாயங்களையும் போலித்தனமா வைராக்கியங்களை கட்டி சுமக்கிற இந்த சமூகம் தாமா இதுக்கா வெக்கப்படணும் அவமானப்படணும் வேலிய தாண்டிய பாவி நான் தான் ரங்கா இல்ல சின்னம்மா இல்ல ஒவ்வொருத்தருக்கும் தேவையான நியாயமான உரிமைகள் கிடைக்கலன்னா இந்த உலகத்துல எப்படிப்பட்ட உறுதியான வேலையாகும் அதை தடுத்து நிறுத்த முடியாது உங்களுடைய இந்த பரிதாப நிலைக்கு உங்களுடைய அண்ணனுடைய அறியாம தாமா காரணம் தோட்டக்காரன் தூங்கிட்டா பயிர் பாடாகத்தானே செய்யும் கரப்பட்டனா எப்படி அண்ணி முகத்துல முழிப்பேன் இந்த சமூக வீதியில எப்படி தலை நிமிந்து நடப்பேன் சின்னம்மா குனிஞ்சா குற்றதும் நிமிந்தா கையிட்டிருந்தாமா இந்த சமூகத்துடைய வழக்கம் நாம் அநீதிக்கு அடிபணியவே கூடாது எதிர்த்து இந்த போராடி வெற்றி பெற்றாகணும் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு நியாயத்தை நான் தேடி தர்றேன் இதே சமூகத்துல மீண்டும் உங்களை தாய்மந்து வாழ்ச்சேரம்மா ரங்கா உங்களை இந்த நிலைமை காலாக்கிறவரையே உங்களுக்கு நான் கல்யாணம் செய்து வைக்கிறேன் கல்யாணமா ஆமா சின்னம்மா யார் இருந்தாலும் சொல்லுங்க வேண்டாம் ரங்கா வேண்டாம் அப்படியா சின்னம்மா நான் அவசரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் உங்களை முத்தமாட்ட ஒப்படைக்கிறேன் முத்தமாட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கா ஏ ஒண்ணும் இல்ல புதுசா ஒரு சாமி வந்திருக்கான்ல அவனை கொஞ்ச நாள் ஜெயில வைக்கும்படி சொல்லணும் அதுக்குதான் போறேன் ஏறங்கா எனக்கு ஜெயிலே கல்யாணம் செய்து வைக்க போறேன் சின்னம்மா அந்த சாமியார் தான் என் குழந்தைக்கு தகப்பன் பாவி ரங்கா அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடாதே அவருக்கு எந்த ஆபத்தை ஏற்படுத்தாதே சின்னம்மா எழுந்துங்க எழுந்துங்க சரி நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு அந்த ஆளை ஜெயிலுக்கு அனுப்பி திருத்ததை விட குடும்ப பொறுப்பை கொடுத்து திருத்ததுதான் சரி வாங்க தைரியமா வாங்க சின்னம்மா பாம்பு கடிச்சிட்டுதேன்னு விட்டு வைக்க முடியாது அது கக்கின விஷத்தை அதையே உறிஞ்சு முடி செய்யணும் என்ன செய்யறது அவன் போலீஸ் ஒப்படைக்கலாம்னு நினைச்சேன் சின்னம்மாவுக்காக அவனை விட்டு வைக்க வேண்டியிருக்கு என்னங்க அந்த சாமியாரை எப்படியாவது வரவழைச்சு கௌரி கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்கு அதுதான் யோசனை ஆனா எப்படி முடியும் என்ன பார்த்தாலே நம்ம ஓடி போயிடுவான ஊரை விட்டு அவரை ஏமாத்தி நான் இங்க கூட்டிட்டு வரேன் உன்னால முடியுமா ஒரு பொண்ணு நினைச்சா எதையோ சாதிக்க முடியும் ஆனா அவன் நினைச்சா உன் மனத்தையே வாங்க முடியும் நீங்க தான் என் கூட இருக்க போறீங்களே அப்புறம் என்ன நான் இருந்தா அவன் கிட்ட பேசவே மாட்டான் நீங்க இருக்கிறது அவருக்கு தெரியக்கூடாது அவ்வளவுதான் நல்ல யோசனை வெச்சு பண்ணி பாப்போம் ஏய் மாப்பிள இருக்கிறது ஒரு பீடி உனக்கே சரியா போடு போடு இருக்கு ரெண்டு தம்முக்கு மேல எடுக்காதரா புகையாவது என் பக்கம் விடுறா சுவாமி 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 இங்க என்ன பண்ணுது படி பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் என்னமோ கத்துனீங்க சுவாமி அது கிளி மந்திரம் சுவாமி கையில தீப்பெட்டியா நான் என்ன பீடியா பிடிக்க வச்சிருக்கிறேன் தீப்பெட்டிய பூஜை முடிந்த உடனே ஆண்டவருக்கு தீபாராதனை காட்ட வேண்டாமா அதற்காக சுவாமி ஏன் இப்படி நடந்துறீங்க அதன் விளக்கமா சூரிய ஒளியை அப்படியே உள்ளே முழுங்கி நரம்பு அர்ச்சனை நடக்கிறது குருதேவா
அந்த சுவாமி எங்க என்ன பண்ணுது? பெரிய சாமி படி பூஜை, சின்ன சாமி செடி பூஜை. சுவாமி என்னம்மா? அன்னைக்கு நடந்த தவறுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். ஐயோ, போதும்மா நான் பட்டதெல்லாம் போதும். இனிமேல் பட முடியாது. அடியும் உதயம். புண்ணியத்தின் உருவே, கண்ணியத்தின் கருவே. அந்த மாதிரி யார் இங்க இருக்குறதே? உங்களதா சுவாமி. நானா? சுவாமி, அன்னைக்கு உங்க சர்வ வல்லமையை புரிஞ்சிக்காம என் புருஷன் உங்களை நல்லா உதைச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். உதயாது. அன்னையிலிருந்து சோறு தண்ணி கூட இல்லாம வேதனைப்பட்டு இருக்கேன் சுவாமி. நிஜமாவா முத்தம்மா? ஆமா சுவாமி. சக்கர பீட்டா, முத்தம்மா சொல்வதை கேட்டு என் இதயமே வெடித்து விடும் போல இருக்கிறது. கணவன் செய்த பிழைக்காக இவள் மனைவி சிறு பெண், இவள் என்ன செய்வாள்? மன்னிப்போம் மறப்போம். மன்னிப்போம் மறப்போம். அடி வாங்கறத மறந்துரு. அப்புறம் எதுக்குடா மன்னி மறப்போம்? சிஷ்யமடையோ. பெண்கள் குலுங்கி குலுங்கி அழுவதை பார்த்தால் நானும் குலுங்கி விடுவேன். சில நேரத்தில் குமரி விடுவேன். அம்மா, அழகு முத்தம்மா, உனக்கு என்னம்மா தேவை? இந்த ஏழையோட வீட்டுக்கு நீங்க எழுந்தருணும் சுவாமி. உங்க வீட்டுக்கா? பயப்படாதீங்க சாமி. என் புருஷன் ஊர்ல இல்ல, அடுத்த ஊருக்கு மாடு பிடிக்க போயிருக்காரு. வர இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும். நல்ல மாடாக கிடைக்கவில்லை என்றால் கூட ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் இல்லையா? சுவாமி, அதுக்குள்ள உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க புனித பாதங்களை என் கண்ணீரால கழுவணும்னு நினைக்கிறேன் சுவாமி. ஐயோ, வெறும் பாத பூஜை தானா? இல்ல சாமி, நீங்க விரும்புறதெல்லாம் கொடுத்து உங்க புனித ஆத்மாவை திருப்தி அடைய வைக்கணும்னு நினைக்கிறேன் சாமி. அப்பப்பா, ஐயோ ஐயோ ஐயோ, பாப்பா என்னமோ உடம்பெல்லாம் புல்லரிக்குது. சந்தோஷம், ஒரு குதூகலம். ஆஹா, அழகு ரதமே, பூஜை நடக்கும் புண்ணிய ஸ்தலம் எங்கோ? பதினஞ்சு தம்பி அடி தரு. ஒன்பது மணிக்கெல்லாம் வரீங்களா சாமி? ஒன்பது மணியை நான் இன்று அடிக்க விட மாட்டேன். எட்டே முக்காலுக்கே எமது பாதம் உமது இல்லத்தில் இருக்கும். ரொம்ப சந்தோஷம் சுவாமி, வரேன் சுவாமி. அழகு சிரிப்பு. பஞ்சவர்ண கிளி கொஞ்சி விட்டு பறந்து போகிறது. எப்படியும் வரும்போது நொண்டிட்டு தான் வரப்போற. அது கேட்டா இப்ப பிடிச்சா நொண்ட? முத்தம்மா பேச்ச கேட்டுட்டு அவ வீட்டுக்கு போயிடாதரா. சக்கர பீட்டமடையா, கனியை நான் தேடி செல்லவில்லை, கனி என்னை தேடி வருகிறதடா. ருசி பார்க்காமல் விடுவேனா? அங்க போய் ருசியா பாவி. இந்த வேஷத்துல நல்ல வேலை வேலைக்கு சோறு கிடைச்சிட்டு இருந்தது, தின்னுட்டு இருந்தோம். அங்க போற எக்கு தப்பா மாட்ட போற, மறுபடியும் கம்பி என்ன தான் போற. அவ்வளவுதான், என்னை கூட கூட்டி போய் வேணாம். அதான் ஜிக்கு ஜிக்குங்குது. ஐயோ, மொத்தமா அத்தனையும் பண்ணி அடிச்சாக்கா இவனுங்களுக்கு புத்தி வரும். இவனுக்கு ஊர பண்ணி அடிக்கிறாங்க, நான் இவனுங்களை பண்ணி அடிக்கிறேன். என்ன தப்பா? வாங்க சாமி, வாங்க வாங்க. ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே அரோகரா, மசால் வடா மசால் வடா. சாமி வாங்க. சாமி, உங்க பாதம் என் வீட்டுல பட, நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும். படி பூஜை செய்பவர்களுக்கு பத்தினி கிடைப்பாள் என்பது பொருளாகும். சுவாமி, நான் சந்தோஷத்தோட எல்லைக்கே போயிட்டேன். சுவாமி, அதே புல்லரிப்பு குளக்கரையில ஏற்பட்டதே, அதே புல்லரிப்பு. உன்னுடைய புன்னகை இந்த மன்னனை மயக்குகிறது. ஒரு சிறு விண்ணப்பம், உன் கண்ணாடி கண்ணத்தோடு என் கண்ணத்தை உரசலாமா? ஐயோ, உடஞ்சிடும். சிங்காரமாக பேசுகிறாள் சின்னப்பெண். காமன் கனையை தொடுத்து விட்டான், உடலில் ஏதோ ஒரு வேதனை ஆரம்பித்து விட்டது. இந்த வயதுக்கே புடவை தேவையா? உடல் தெரிகின்ற அளவுக்கு ஒரு சித்தாரை அணிந்து வர வேண்டாமா? கொஞ்சம் இருங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச உட அறிஞ்சிட்டு வரேன். சிலுக்கென்று சென்று மலக்கென்று வர வேண்டும். மினிஸ்கட்டோட வரப்போற ரோல் 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 மன்மத லீலையை வெந்தார் உண்டோ. கன நேரத்திற்கு முன்னால் நீ காஷ்மீரத்து ரோஜா, இப்பொழுது வெண்தாமரையாக காட்சி அளிக்கிறாய். முழு நிலவுக்கு முக்காடையதற்கு பக்தன் பக்கத்திலே இருக்கும் பொழுது வெட்கமேன் நாணமோ இன்னும் நாணமோ. கவி நீயா? பல பேரை சந்திச்ச வேகத்தில் என்ன மறந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். பல சொல்ல கலராத, எங்கே என்னுடைய இதய கனி? இங்கே ரங்கண்ணே, ரங்கசாமி அவர்களே. ரங்கப்பட்டே ரங்கப்பட்டே, பட்டே 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 ரங்கப்பட்டே. போலி பயல, கண்ணீரும் கம்பளையுமா நாள் நினைக்கிட்டு இருந்த கௌரியே,
இப்படி ரத்த கண்ணீர் வரைக்கும் செய்யற பாவி இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு கொண்டாகணும் கௌரிய நீ மாயா ஏத்துக்கணும் தாலி கட்டியாகணும் உடனே ஐயோ இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் பார்த்து செய்யணுங்க சாமிக்கு பூ போட்டு பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் நாள் பார்க்கணும் நேரம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு சத்தரமும் கிடைக்கும் கௌரியை கழிக்கும் போது இந்த நாள் நட்சத்திரம் பாத்தியா ஒரு வெறித்தனம் இது பழுத்து எழுத்தாண்டா என்ன சொல்ற ஒண்ணு இல்லை தாலி கட்ட போதா இல்லையா இந்த பாருங்க ரங்கப்பத்தே ஒரு விஷயத்துல நீ யோசிச்சு பார்க்கணும் என்ன சன்னியாசியை சம்சாரியாக மாத்தினால் உலகம் ஒற்றுக்கொள்ளுமா ஏண்டா நியாயத்தை ஒத்துக்காது ஒத்துக்கணும் பல ரூபத்துல நான் பாத்துருக்கேன் ஒத்துருது ஏங்க தாலி நான் கட்டுறேன் தாலிக்கும் தடிக்கும் என்ன சம்பந்தம் அதை கொஞ்சம் லேசா இறக்குங்க கட்டுறேன் கட்டா தாலியா அங்க பத்தே எத்தனை முடிச்சு எத்தனை முடிச்சா முடிச்சு அவருக்கு தான் தெரியும் போட தேவையில்ல மூணு முடிச்சு போடு ஆசீர்வாதம் என்னமா பார்க்கறாங்க எப்படியாவது அவர் கொண்டாந்து உங்ககிட்ட ஒப்படைக்கும் பார்த்துக்கிட்டோம் என்ன பிடிக்காங்க நீ இப்படி செய்வேன் நான் நினைக்கவே இல்லை நான் ஒண்ணும் செய்யலங்க மொத்தமா அங்க இருந்து வந்தேன் இந்த கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தேன் ஒரு இருட்டான இடத்துல அந்த சாமியார் திடீரென்னு என் மேல் பாய்ஞ்சு என்னை பலத்தான செஞ்சாரு என்னுடைய கற்பை காப்பாத்திக்க அவரை கத்தியால குத்தி கொலை செஞ்சேன் என்ன பண்ண போறேன் தெய்வமே நீ பண்ண பாவம் நம்ம சிஷ்ய போய அப்பாவே மேல போய் சேர்ந்துட்டான் அவன் செத்துட்டானா இப்ப என்ன பண்றது செத்தா தேவசம் தாண்டா பண்ணணும் ஐயோ மாஜி சேர்மன் என்ன வலை போட்டு தேடி சதுக்கு சதுக்கு குத்திடுவான் பல்லதுலே இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு அந்த தப்பு பண்ணலாமா எனக்கு இப்பதான் அறிவு வந்தது உடனே இந்த வேஷத்தை கலைச்சிட்டு அப்புறம் பண்றேன் தப்பு இல்லடா இந்த வேஷத்தை கலைச்சிட்டு நல்லவங்களோட சேர்ந்து நல்லதே செய்ய போறேன்டா எங்கடா எங்கடா இருக்கா நல்லவன் அத்தனை பேரும் அயோக்கிய போயிலுங்க எனக்கு தெரிஞ்சு ரங்கம் தான் ரொம்ப நல்லவர் பேசாம அவரோட சேர்ந்துருவோம் அவர் ஜெயில இருக்காருப்பா இருந்தா என்னடா அவர் வெளியே வர்றதுக்காக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுபடுவோம் என்ன சேர்த்து பாரு இதே மண்டபத்துல தானே உன்ன அடி அடினு அடிச்சாரு ருத்ராட்ச கோட்டை தெரிக்கும் அடிச்சாருல்ல காலை விடுற அடிக்கிற கைதான் நினைக்கும் அம்மா என்ன விட்டு இறங்கி போவாரம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா பாருமா பையன் எதையோ பார்த்து பயந்து இருக்கிறான் நான் கொடுத்தோம் பாருங்க சூடணும் அது மூணு வேலை கொடுங்க சரியா போடும் நான் வரேன் பயப்படாத கண்ணு நான் உன் பக்கத்திலேயே இருக்கேனே என்னடா வளர்றேன்
விழுந்து கெஞ்சி கேக்குறேன், இவன் சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்குங்களா? ஏடியே, என்ன பத்தி உனக்கு தெரியாது? அவன் தான் ஜொரத்தில் விழுறான்னு உனக்கு என்ன வந்துச்சு? நான் தெய்வத்தை குழந்தை உருவத்துல பாக்குறேங்க, உண்மையை சொல்லுங்க, சாமியார் கொன்னது யார் சொல்லுங்க? நீங்களா? எதுக்காகுங்க? என் தங்கைய கெடுத்தானே, அதுக்கு பழிக்கு பழி. இத போய் கோர்ட்ல சொல்லிடுங்க, இல்லைன்னா ஒரு பாவமும் வரையாதரங்கன்னு தூக்குல போட்டுருவாங்க. இத போய் கோர்ட்ல சொன்னா ரெங்கனுக்கு பதிலா எனக்கு தான் தூக்கு தண்டனை கிடைக்கும். அப்புறம் உனக்கு பூவும் இருக்காது, பொட்டு இருக்காது. எது வேணும் உனக்கு? எது வேணும்? ஒரு நல்ல செய்தி, சாமியாரோட சிஷ்யனை கொலை செஞ்சது நாகலிங்கம் தான். நாகலிங்கமா? ஆமாங்க, அத அவர் மகன் ராமுவே நேர்ல பாத்திருக்கான். ஆனா அவனை உண்மையை சொல்ல விடாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காரு. இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல. கவலைப்படாதம்மா, வெளிச்சத்தை வெள்ளால மறைக்கவே முடியாது. நாளைக்கு நடக்கிற விசாரணையில ராம சாட்சியா கொண்டு வர செய்து சட்டத்தின் கண்களுக்கு உண்மை காட்சியாக்கிறேன். சொல்லுவாங்க, சொத்துக்கு உரிமை கொண்டாடிதான் கோர்ட்டுக்கு வருவாங்க. ஆனால் இன்றோ ஒரு பெண் கொலை குற்றத்துக்கு உரிமை கொண்டாடி கோர்ட்டுக்கு வந்திருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்ட ரங்கன் ஒரு பக்கம், அதே குற்றத்தை ஏற்றுக்கொண்ட பங்கஜம் மறுபக்கம். இவர்களில் யார் குற்றவாளி என்பது கோர்ட்டின் பிரச்சனை. கோர்ட்டாரவர்களே, இதான் மறுக்கிறேன். எங்க ரெண்டு பேர்ல யார் குற்றவாளிங்கிறது பிரச்சனை இல்லை. வேற யாராவது குற்றவாளியா இருக்கலாம். இல்ல, அந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதா இப்ப கோர்ட்டுக்கு முன்னாள் பிரச்சனை. அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர் ப்ரொசீட். எஸ் சார். உன் பேர் என்னம்மா? கனமருந்து கோர்ட்டாளர்களே, பெண்கள் தாயா மதிக்கிறது இந்த நாடு. சாட்சியை கொஞ்சம் மரியாதையா நடத்தும்படி வக்கீல் ஐயாவுக்கு உத்தரவு போடும்படியா கேட்டுக்கிறேன். அக்ரி. உங்க பேர் என்னம்மா? பங்கஜம். குலம்? மனித குலம். நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. பங்கஜம், நீங்கள் தாசி குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்களே, உண்மையா? கோட்டார் அவர்களே, இங்கே நடக்குது கொலை விசாரணையா இல்ல குல விசாரணையா? குற்றத்திற்கும் குலத்திற்கும் சம்பந்தம் உண்டு. குலத்தளவையாகமாம் குணம் என்பது தமிழ் வாக்கு. ஜாதி இரண்டொழிய வேறில்லைன்னு சொல்றதும் அதே தமிழ் வாக்குத்தான். தொழிலை வச்சுதான் ஜாதியை உண்டாக்கப்பட்டது. பகுத்தறிவு இல்லாத மனிதர்களால் உருவாக்கப்பட்டதான் ஜாதி. குலத்துக்கும் குணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர். உங்கள் தொழில்? இசையும் நாட்டியமும். அதாவது ஆடிப்பாடி மக்களை மயக்குவது இல்லையா? மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், மயக்குவதாக மக்கள் உள்ளத்தை மகிழ்விப்பது. தில்ல நடராஜர் ஆடினா தெய்வீகம், அதே ஒரு பெண் ஆடிதான் ஆழ்மயக்குத்தனமா? முத்தமிழ் கலை வளர்க்கும் உத்தம கலை தொழிலாளர்களே, தயவு செய்து அவமானப்படுத்தாதீங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். உங்கள் புறத்தில் சில பெண்கள் தாலி கட்டாமலேயே ஆண்களோடு வாழ்வார்கள் இல்லையா? அது யாருடைய குற்றம்? தாலி கட்ட வேண்டியது பெண் இல்லையே, ஆண் தானே. ஆண்களுடைய கோழைத்தனத்துக்கும் பொறுப்பில்லா தன்மைக்கும் பெண்கள் மேல் எப்படி பரிசு பெற்றது? பெண் தாக்கத்தானே தாலி கட்டிக்க முடியுமா? என்ன கோர்ட்ல முடிக்கிறேன், ஜட்ஜு கிட்ட சொல்லிடுவேன். என்ன இருந்தாலும் கண்ணாடியை வைரம் என்று எப்படி சொல்ல முடியும்? பட்டை தீர்த்து பார்க்காமல் வைரத்தை கண்ணாடின்னு எப்படி சொல்ல முடியும்? பங்கஜத்தோட மாத்த விலைக்கு வாங்க நினைச்ச அத்தனை பேரும் எப்படி அவமானப்பட்டாங்கன்னு இந்த ஊரே சொல்லும். அப்படியானால் நீங்கள் மட்டும்தான் பங்கஜத்தின் காதல். அதனால் தான் பங்கஜத்திரம் சாமியாரின் சிஷ்யன் வம்பு செய்ததும் ஆசிரியத்தில் அவரை கொன்று விட்டீர்கள் இல்லையா? உங்க சகோதரோட மனசுக்கு இப்படிப்பட்ட ஆபத்து ஏற்படும் போது அவங்க காரணம் வந்து காப்பாற்றட்டும் அப்படின்னு கையை கட்டிக்கிட்டு பேசாம இருக்கீங்க இல்லையா? எனக்கும் அவருக்கும் உறவை கற்பிச்சு
அவரை குற்றவாளி ஆக்காதீங்க. அவர் நிரபராதே. நான் தான் கொலை செஞ்சேன். இதற்கு மேல் கேள்வி கேட்க நான் விரும்பவில்லை. ஜனம் கோட்டார் அவர்களே, இவர்களை நான் சில கேள்விகள் கேட்க அனுமதிக்க வேண்டுகிறேன். சாமியாரை கொலை செய்து நீங்க தானே? ஆமா. எப்படி கொலை செய்வீங்க? கத்தியால குத்தி கொன்னேன். என் பேர் போட்ட கத்தியால் தானே? ஆமா. அப்படின்னா நான் கொலையாளி ஆகணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு என் கத்தியாலேயே குத்தி கொலை செய்திருக்கீங்க? இல்ல, இல்லவே இல்ல. நான் கொலையே செய்யல. நீங்க கொலை செய்யலையா? அப்ப வேற யார் செய்தது? நானா? எந்த பாவியும் உங்க மேல உள்ள பகையால் அப்படி செஞ்சிருக்கான். என் கோட்டார் அவர்களே, உடம்பரவா சகோதரனாகிய என் மேல் பங்கஜம் வைத்துள்ள பாசத்தால தான் தான் கொலை செய்தா சொன்ன பங்கஜம் இப்ப உங்க முன்னாலேயே தான் கொலையாளி இல்லைங்கிற உண்மையை ஒத்துக்கொண்டிருக்காங்க. தயவு செய்து பங்கஜத்தின் மேல கருணை காட்டுமாறு உங்களை கேட்டுக்கிறேன். நீங்கள் கோர்ட்டில் பொய் வாக்கு மூலம் கொடுத்தது தவறு. அதற்காக உங்களை கோர்ட்டு காயம் வரை காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், யூ கேன் ப்ரொசீட் ஃபர்தர். மிஸ்டர் ரங்கன், நீங்கள் தான் சாமியாரின் சீடனை கொலை செய்தீர்கள் என்பதற்கு உங்கள் பெயர் குறித்த கத்தியே ஆதாரமாக இருக்கிறது. கத்தி என்னுடைய இருக்கலாம், பயன்படுத்தியது யாருங்கிறது தான் கேள்வி. இப்போ உங்கள் கத்தி உங்களைத் தவிர வேறு யார் பயன்படுத்தி இருக்க முடியும்? உங்ககிட்ட கிடைச்சா நீங்க கூட பயன்படுத்தலாம். சாதுரியமாக பேசி சட்டத்திலிருந்து தப்ப முடியாது. இது வகுப்பறை அல்ல, வழக்கு மன்றம். வகுப்பறை என்றுதான் நீங்க வழக்கு மன்றத்துக்கு வந்திருக்கீங்க, அதை மறந்துட்டீங்களா? சரி, நீங்கள் குற்றவாளி அல்ல என்பதற்கு சாட்சி இருக்கிறதா? இருக்காது. உண்மையே பேச தெரிந்த சாட்சி, பணம் பதவி எதாலும் விலைக்கு வாங்க முடியாத உள்ளத்தை பெற்ற சாட்சி, மென்மையான உள்ளத்தை பெற்ற குழந்தை உள்ளமானாலும் வலிமை மிக்க சாட்சி, கொலையை நேரில் பார்த்த சாட்சி. அந்த சாட்சி மட்டும் இன்று வந்து உண்மையை சொன்னால் என் மனசாட்சி தான் அந்த சாட்சி. உண்மையை சொல்லுங்கள். என் மனசாட்சி தான் அந்த சாட்சி. கோர்ட் இத்துடன் ஒத்திவைக்கப்படுகிறது. இவன் இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம காபத்து தான். இவனை சாட்சி சொல்ல வச்சு அந்த ரங்கம்பைய தப்பிச்சுக்குவான். அதனால அவன் தூக்குல தொங்குற வரையில் இவனை மறைச்சு வைக்கும். நம்ம காட்டு பங்களாரை கொண்டு போய் இவனை பத்திரமா வை. என்ன என் பிள்ளைய எங்க கொண்டு போய் சொல்றீங்க? என் குழந்தைய எங்கிட்ட இருந்து பிரிக்காதீங்க. அவன் இல்லாம நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஓடி, நான் இருந்தா தாண்டி பொண்டாட்டி புள்ள எல்லாம் என் உயிருக்கு ஆபத்துங்க போட்டு தனி இருந்தா என்ன செத்தா என்ன? நீங்க விடுதலை ஆகிட்டு இருந்த மனைவி கோலையாக்க கூடாது. நாம் கடமைக்காகத்தான் வாழ்வமை தவிர வாழ்க்கைக்காக கடமையை நாம் விட்டுடவே கூடாது. என் உயிரை கொடுத்தாவது அந்த புனித தாயோட கண்ணீரை துடைச்சே தீர்வேன். இப்போ அதுவும் உங்களால முடியாது. ஏன்? உங்களை தூக்குல போடுற வரைக்கும் குழந்தைய ஒழிச்சு வைக்கணும்னு சொல்லி தாய்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. குழந்தை பிரிஞ்சு ஏக்கத்துல அந்த அம்மா மரண வச்சு இருக்காங்க. நான் மருந்து கொடுக்க போறேன், வெளியே அடிச்சுட்டாங்க. குழந்தை தப்பிச்சு வெளியே போறதா இருந்தா கொலை கூட செஞ்சிருவாங்க போல இருக்கு. அப்படிக்கு ஆபத்து குழந்தைகளாலன்னு சொன்னா குழந்தையவே கொடுறதுக்கு தயாரா இருக்காங்க. இரண்டு என்றாங்க. நீதி எங்க போராடிட்டு இருக்கும் போது சத்தியம் எங்க சிறப்பட்டு இருக்க கூடாது. உண்மைதான்,
ஏன் பேசாம இருக்கீங்க? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. முத்தம்மா, அந்த இடம் இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்க கோயில்ல என் விடுதலைக்காக பூசை போட்டு விழா நடத்துங்க. என்ன தம்பி, நீ இங்க இருக்கும் போது அங்க விழாவா? சொன்னபடி செய்யுங்க முத்தம்மா. ஆட்டமும் பாட்டமும் பலமா இருக்கும், சொன்னபடி செய். நான் விடுதலை வரணும்னா அந்த விழா நடந்தாகணும். போ. நடனமாட வரும்
நீங்க சொன்னபடியே வெடிகுண்டலாம் இதுக்குள்ள போட்டு கொண்டாந்துருக்க இந்தாங்க சபாஷ் ரங்கா சாமியாரை கொலை செய்தது மிஸ்டர் நாகலிங்கம் தான் என்பது சந்தேகமென நிரூபிக்கப்பட்டு விட்டதால் ஐபிசி 302 செக்ஷன் படி அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன் மிஸ்டர் ரங்கன் தான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்காகவும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காகவும் சிறையிலிருந்து தப்பிச் சென்றது நியாயம் என்று வாதாடினாலும் சட்டப்படி அது குற்றமே இப்போது அவர் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு விட்டதால் சிறையிலிருந்து தப்பிச் சென்ற குற்றத்துக்காக கோர்ட்டு கலையும் வரை அவரை காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த நன்றி கடனை என்னால் தீர்க்கவே முடியாது சிரிச்சுக்கிட்டே எவ்வளவோ பாவ காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சமுதாயத்துல ஒரு சில பெரிய மனிதர்கள் அதுக்கு உறுத்தனையா இருந்துட்டாங்க அவங்க கண்டிச்சிருந்தா அன்னைக்கே நான் தெரிஞ்சிருப்பேன் இதெல்லாம் பாவம்னு எடுத்துரைச்ச ஞானாசிரியரே நீங்க தான் என்ன மன்னிக்கணும் நாம் சிரிக்கிறதுக்காக பிறர் அழ வைக்க கூடாது நாம் அழுதாலும் பரவாயில்லைன்னு பிறர் சிரிக்க வைக்க கஷ்டப்பட்டு உழைக்கணும் இந்த பாவிக்காக யார் வருத்தப்படவா ஐயா நல்ல காரியம் நடந்திருக்கு ஆசிர்வாதம் ரங்கா
நல்லவன் செய்யற காரியம் எல்லா காரியமும் நல்ல காரியம் தான். மனப்பூர்வமான என்னுடைய ஆசை ரெங்கா, முறுக்கு வழியில போன என்ன பரதர தடுத்து நிறுத்தினப்பா, சொல்ல நான் கேட்கல. தவறான பழியை சுமத்தி உன்னதான் வீட்டை விட்டு நான் திறந்தேன். தவற நான் திறந்தல, உன் சொல்ல கேட்காத நான் மட்டும் அல்லப்பா, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கதிதான். என்ன என்ன மன்னிச்சுடு ரெங்கா, என்ன மன்னிச்சுடு ரெங்கா. இவ்வளவு நானா இவன அண்ணனா இருந்து வளர்த்த, இனிமேல் தாயா தந்தையா இருந்து வளர்த்த, மகாத்மா காந்தி போல, நேரு போல, அறிஞர் அண்ணா போல இவ்வளவு ஆளாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பப்பா, உன்னுடைய பொறுப்பு. என்னங்க என்னங்க, ரங்கனுடைய உழைக்கும் கரங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்க கவலையே பட வேண்டாம்.